சரி, இந்த நாள்ல நம்ம தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளே கடந்து போக போகிறோம். இந்த முறை நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய வல்லமையில எந்த மாற்றமும் இல்லை. மனிதர்கள் நடுவிலே கர்த்தர் செயல்படுகிற விதத்திலையும் எந்த சேஞ்சஸும் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, அற்புதங்களின் காலம் முடிந்து விட்டது என்பார்கள். இன்னும் சிலர் சொல்லுவாங்க, கர்த்தர் பேசுகிறதெல்லாம் நிறுத்தி விட்டார் என்பார்கள். கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் செயல்பட்ட மாதிரி, புதிய ஏற்பாட்டில் செயல்பட்ட மாதிரிலாம் இப்போ செயல்பட மாட்டார் என்பார்கள். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்போ ஏன் தேவனுடைய செயல்பாடுகளை பார்க்க முடியலனா, கர்த்தர் தான் மாறாதவராக இருக்கிறார், நம்ம மாறுகிறவர்களாக இருக்கிறோமே, நம்ம சமுதாயம் மாறுகிறதாக இருக்கிறதே. பழைய ஏற்பாட்டு காலங்களில் சொன்னது அப்படியே நம்பினாங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் கொஞ்சம் கேள்வி கேட்டாங்க, கடைசி காலத்தில் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நாம் மாறி விட்டோம், நமக்குள்ளே ஒரு குழந்தையை போல விசுவாசம் இல்லை. அதனால தான் தேவனுடைய செயல்பாடுகளை தெளிவாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. வேதத்தில் காட்டப்பட்டிருக்கிற கர்த்தர் உண்மையானவர். அவருக்கு வயசாகவும் இல்லை, அவருடைய வல்லமை குறைந்து போகவும் இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் நம் நடுவிலே கிரியை செய்யத்தான் காத்திருக்கிறார். நமக்கு தான் நேரம் இருப்பதில்லை. ஏனென்றால் நான் சொன்ன மாதிரி கர்த்தர் மாறல, நம்ம மாறிட்டோம். நம்முடைய சமுதாய அமைப்பு மாறிவிட்டது, நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாறிவிட்டது, ஊழியர்கள் மாறிட்டாங்க, விசுவாசிகளுடைய மனநிலை மாறிவிட்டது. அப்பதற்கு நடுவில் இதெல்லாம் வைத்துக்கொண்டு கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை பெறுவது என்பது நமக்கு முடியாததாக போகுது. நம்ம படித்திருக்கிற ஞானம், உலக பிரகாரமான கல்வி, விஞ்ஞானம், விஞ்ஞான வளர்ச்சி போன்ற நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் நம்மை தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கின்றன. இதை எப்படி கர்த்தர் இப்படி செய்வார், அப்படி பேச முடியுமா, அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், இப்படி சந்தேகப்படுகிற மாதிரி கேள்விகள் வருகிறது. அந்த கேள்விகள் தான் கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு தடையை உண்டு பண்ணுகிறது. கேள்விகள் வரணும், அது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இருக்கணும், சந்தேகப்படுகிற கேள்விகளாக இருக்கக்கூடாது. சில கேள்விகள் நமக்கு வரும், அது நம்ம இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள, தெளிவாக தெரிந்து கொள்ள அந்த கேள்விகள் நமக்கு உதவி செய்தரலும். வேதத்தில் தான் சொல்லுது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். அப்போ நம்ம கேட்குற கேள்விகள் கேட்குறோம் பாருங்க, நம்முடைய மனதிலே வைத்துக்கொண்டு அதை நம்ம வந்து வாசிக்கிறோம். அதை சந்தேகத்தினால கேள்வி கேட்கறதில்ல, தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்குறோம். சிலர் சந்தேகப்பட்டு கேள்வி வைப்பாங்க, அது எப்படி, இது எப்படி, கர்த்தர் இருந்தால் ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி வரணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் சமுதாய அமைப்புக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அதனால நமக்கு தேவனிடத்திலிருந்து பழைய நாட்களில் அற்புதங்களை பெற்றதை போல அற்புதங்களை பெற முடியாமல் போய்விடுகிறது. இந்த குழந்தை மாதிரி கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க இருக்காங்க பாருங்க. எல்லாவற்றின் தேவன் மேலே இந்த லாஜிக்கு, சயின்ஸு, சுற்றிலும் மனிதர்கள் பேசுகிற காரியங்கள் இதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிட்டு கொஞ்சம் ஜபம் பண்ணி பார்ப்போமே பண்ணுறாங்க பாருங்க, அவர்களுக்கு ஒன்றையும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு குட்டி கதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. லியோ டால்ஸ்டாய் என்பவர் எழுதின ஒரு கதை, உலகத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு கதை. அந்த கதையில் ஒரு முறை கடலில் பயணம் செய்கிற மாலுமிகள் சில பேர் பேசி கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் பேசி கொண்டிருந்த போது கப்பலில் போய் கொண்டிருக்கும்போது ஒரு ஊழியக்காரர், ஒரு பெரிய அமைப்பை நிறுவி ஸ்தாபகம் பண்ணின இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு ஊழியக்காரர், அவர் அந்த கப்பலில் கடலில் பிரயாணம் பண்ணுகிறார். அந்த மாலுமிகளில் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறார்னா, நாங்கள் போகிற பாதையில் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல மனித நடமாட்டமே இல்லாமல் நாகரிகமே இன்னும் உள்ளே போகாத ஒரு ஐலண்ட் இருக்குது, ஒரு தீவு இருக்குது, அதில் கொஞ்சம் ஜனங்கள் மாத்திரம் வசிக்கிறாங்க, அவர்களுக்கு வெளி உலகத்தோடு எந்த தொடர்பும் இல்லை, நாங்கள் சில சமயங்களில் அவர்களை தூரத்தில் போகும்போது அங்கே மனித நடமாட்டம் இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம், அவங்க மனிதர்கள் மாதிரி இருப்பாங்களா, மிருகம் மாதிரி இருப்பாங்களா, என்னங்கிறது எங்களுக்கு தெரியலை அப்படின்னு அவர்கள் பேசி கொண்டு வந்தார்கள். இதை இந்த ஊழியக்காரர் கேட்டுக்கிட்டே வந்தார். அவர் சொன்னார், அது எந்த தீவுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள், நான் போய் எங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும், அவங்களுக்கு நாங்கள் கர்த்தரை வந்து சொல்லணும், எங்கள் ஸ்தாபனத்திலிருந்து அறிவிக்கப்படாத இடங்கள் அறிவிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், நாங்கள் போகிற பாதையில் டைரெக்டாக அங்கே போக முடியாது, நாங்கள் போகிற வழியில் தூரத்தில் இருந்து நாங்கள் உங்களை ஒரு சின்ன படகில் வேண்டுமானால் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் போயிட்டு அந்த படகு திரும்பி வந்துடும், மறுமுறை நீங்கள் வரும்போது, நாங்கள் திரும்பி வரும்பொழுது நீங்கள் அந்த தீவில் உயிரோடு இருந்தால் வெளியே நின்று உங்களுடைய சட்டைகளை எடுத்து காற்றுல விசிறுங்க, மறுபடியும் படகு அனுப்பி உங்களை நாங்கள்
எங்களிடத்தில் சேர்த்து கொள்ளுகிறோம் என்று அவங்க சொல்லிட்டு போனாங்க. இவர் இதை போய் தன்னுடைய அலுவலகத்தில் சொல்லி, தன்னுடைய அமைப்பில் சொல்லி, ஒரு 10-15 சுவிசேஷகர்கள் ஊழியக்காரர்கள் இந்த தீவுக்கு பிரயாணப்படணும்னு சொல்லி தீவுக்கு போனாங்க. தீவுக்கு போய் அவர்கள் அங்கே போகும்போது இதே மாதிரி கப்பலில் போய் கப்பலை தூரத்தில் நிறுத்தி கொண்டு ஒரு படகில் இவங்களை ஏற்றி ஒரு படகோட்டியை மாத்திர அனுப்பி அந்த தீவில் இறங்க வைத்து விட்டார்கள். தீவுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க சொன்ன மாதிரியே ஆள்க இருக்கிறாங்க உள்ள. அவர்களுக்கு எந்த நாகரிகமும் தெரியல, எந்த அறிவும் அவர்களுக்கு கிடையாது, வெளி உலகத்தோட தொடர்பு இல்லை. அப்படிப்பட்டவர்களை அவர்கள் சந்தித்த போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவர்கள் ரொம்ப கொடுமையானவர்களாகலாம் இல்லை, யாரை கொல்ற மாதிரிலாம் இல்லை, பயப்படுறாங்க இவங்களை பார்த்தா. உடனே அவர்களுக்கு அவர்கள் அழைத்து, உங்களை நாங்கள் ஒன்றும் தீமை செய்ய போகிறதில்லை, உங்களுக்கு பரம்பொருளை குறித்து, உலகத்தை உண்டாக்கின கடவுளை பற்றி சொல்ல போகிறோம் அப்படி என்று அவர்கள் சொன்னார்கள். உடனே அவங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சில நாட்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் சொன்னாங்க. அப்போ அதில் இருந்த அந்த பிஷப் என்பவர் அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். அவர் சொன்னார், கடவுளிடத்துல நம்ம ஜெபம் பண்ணணும், நீங்கள் கடவுள் இருக்கிறத நம்புறீங்களா அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ அவர் சொன்னாங்க, ஆமாம், நாங்கள் கடவுளை நம்புகிறோம், அவர் நீங்கள் அவர்கிட்ட ஜெபம் பண்ணுவீங்களா, ஜெபம்னா என்னன்னு தெரியாது, பேசுவோம் அப்படின்னார். என்ன பேசுவீங்க, எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டார். உடனே அந்த ஜனங்களுடைய தலைவர் வந்து மேலே வானத்தை நோக்கி ரெண்டு கையை நீட்டி, கடவுளே காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோதான் ஜெபம் என்பார். இவ்வளோதான், கடவுளே, கடவுள் யாருன்னு தெரியுமா, தெரியாது, எல்லாத்தையும் படைச்ச கடவுளே எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி சத்தம் போடுவோம் அப்படின்னு அவர் சொன்னார். இதை கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க, அப்படி இல்லை, முறப்படி ஜெபிக்கணும், நான் உங்களுக்கு சொல்லித்தருகிறேன்னு சொல்லி இந்த பரமண்டலங்களை ஜெபத்தை சொல்லி கொடுத்தாங்க. அதை அவங்க தலையில் ஏற்றுறதுக்குள்ளே இவங்களுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. ஒரு வார்த்தை சொன்னால் அடுத்த வார்த்தையை மறந்துடுவாங்க, அடுத்த வார்த்தை சொல்லி கொண்டிருக்கும் போது முதல்ல சொன்ன வார்த்தையை மறந்துடுவாங்க. இப்படியே போய்கொண்டே இருந்தது. இப்படி தான் ஜெபம்னு சொல்லி கொஞ்சம் பேருக்கு ஞான ஸ்நானையும் கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு அதிலெல்லாம் இருந்தது. சில நாட்கள் ஆகிவிட்டது. தங்கள் சொந்த தேசத்துக்கு அவர்கள் போக வேண்டிய நேரம், அந்த போன கப்பல் திரும்பி வருகிற காலம் வந்து விட்டது. இவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அப்போ இவர்கள் போக வேண்டிய நேரம் வந்தபோது கடல் கரை ஓரத்தில் நின்று தங்களுடைய சட்டை எடுத்து அப்படி விசிறினார்கள். கப்பல் தூரத்தில் நின்றது, படகு வந்தது, படகுல இவர்கள் ஏறி கொண்டு போகிறார்கள். அந்த ஜனங்கள் எல்லாம் இவர்களை வழி அனுப்புவதற்கு வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ படகு பாதி தூரம் போய் கொண்டிருக்கிறது, படகு அந்த கப்பலை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. திடீரென்று அந்த தீவு வாசிகளுடைய தலைவன், அவர் வேகமாய் ஓடி வந்தவர், கடல் மேலே ஓடி வர ஆரம்பிச்சிட்டார். வேகமாக கடல் மேலே வேகமாக ஓடி வந்து போட்டுக்கிட்ட, நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு. இவர்களுக்கு ஆச்சரியம், என்னையா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா கடல் மேலே இயேசு நடந்தார், இவன் கடல் மேலே ஓடி வருகிறான், பாதி தூரம் போயிடுச்சு போட்டு, கடல் மேலே அப்படி கால் வச்சு நடந்து ஓடி வருகிறான், நீந்தலை ஓடி வருகிறான். இவர்களுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. என்ன என்னன்னு கேட்டாங்க. ஐயா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, மூணாவது வரி மறந்து போச்சுன்னு சொன்னான். இவர்கள் விலவிலத்து போய்விட்டார்கள். அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா, நீங்கள் எப்பவும் பண்ணுற மாதிரி உங்களுடைய அடிப்படை விசுவாசத்தில் கடவுளை நோக்கி நீங்கள் பேசுங்க, அது போதும் என்று சொல்லி இவர்கள் தங்கள் வழியை கடந்து போனாங்க. பாருங்கள், நம்ம மெத்தட்ஸ் வச்சுருக்கிறோம், நம்ம சில காரியங்கள் இப்படியெல்லாம் வந்து கற்றுக்கொண்டு ஞானத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் ஒரு சாதாரண விசுவாசம், என்னை படைத்த கடவுளே, இந்த உலகத்தையும் வானத்தையும் படைத்த கடவுளே எங்களை காப்பாற்றும், ஒரு சின்ன விசுவாசம், அந்த விசுவாசம் பாருங்கள் அவனை கடலில் நடக்க வச்சுருக்கு. நாங்கள் லாஜிக் போட்டு அதுக்கு வந்து எல்லாம் படம் வரைஞ்சி எல்லாம் பண்ணி அறிவையும் சேர்த்து பயன்படுத்தி நாங்கள் படகில் போய் கொண்டிருக்கிறோம். அந்த பிஷப்புகள் ஆடி போய்விட்டார்கள், அவங்களுடைய விசுவாசம் அப்படி இருக்கட்டும் சொன்னாங்கன்னு ஒரு குட்டி கதை இருக்குது. இதை நம்ம அப்படி பின்பற்ற வேண்டியதில்லை. ஆனால் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளணும், குழந்தையை போன்ற விசுவாசம்தான் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்தரலும். கடவுளிடத்தில் பழகும்போது மாத்திரம் உங்கள் ஞானத்தை உபயோகப்படுத்தவே படுத்தாதீங்க, அது தப்பு. ஞானம் என்பது நமக்கு தேவை, அது உலகத்திற்கு பயன்படுத்துவதற்கு தான். உலகத்தில் நீங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு பேங்க்கு போகிறீங்க, பணம் எடுக்கிறீங்க, பணத்தை கொடுக்குறீங்க, ஒரு பணம் சம்பாதிக்கிற, இதுக்கு தான் உலக ஞானத்தை பயன்படுத்துகிறோம். நம்ம ஒரு கல்வியை பயன்படுத்துகிறோம், அதுக்காக நீங்கள் கல்வியை கற்கக்கூடாது, அந்த ஆதிவாசிகள் மாதிரி இருக்குன்னு நான் சொல்லலை. ஆனால் தேவனுடைய காரியம் வருது பாருங்க, அதில் உங்கள் அறிவை காமிக்காதீங்க, அது உங்களுடைய அறிவுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. இங்கே நாம் அறிவை பெருக்கிக் கொள்வது முழுவதும் தேவனிடத்தில் பயன்படுத்துவதற்காக அல்ல, இந்த உலகத்தில் வாழ்வதற்காக. ஏன்னா இன்னைக்கு உலகம் வந்து அறிவினால மிகுந்திருக்கிறது, இங்கே நம்ம வாழணும், அதுக்குத்தான் இந்த அறிவை பயன்படுத்துகிறோம். ஒழிய நீங்கள் படித்தது, நீங்கள் கேள்விப்பட்டது, உங்கள் சயின்ஸு
இதெல்லாம் கொண்டு வந்து கர்த்தரிடத்துல பேசிக்கொண்டு அதை ஆவிக்குரிய வாழ்க்கையில இணைச்சிங்கன்னா நீங்க ஏமாந்து போயிருவீங்க. ஏனென்றால் இது நீங்கள் கற்று வைத்திருக்கிற விஞ்ஞானங்களுக்கும் நீங்கள் கற்று வைத்திருக்கிற அறிவுக்கும் பிலாசபி தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். மனிதன் தன்னுடைய சின்ன ஞானத்தை வைத்து கொண்டு பெரிய தேவனை அளந்துவிட முடியாது. ஏனென்றால் தேவன் படைத்த படைப்புகளில் கோடிக்கணக்கான படைப்புகள் ஒரு சின்ன மண் தூளி அளவுதான் இந்த பூமி. இந்த பூமியை குறித்து நீங்கள் சில காரியங்களை தெரிந்து வைத்துக்கொண்டு இதெல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனிடத்துல போட்டி போடவோ அவரிடத்துல உங்களுடைய ஞானத்தை காட்டவோ முயற்சி பண்ணினால் நஷ்டம் நமக்கு உண்டாகிவிடும். நமக்கு அறிவு வேணும், ஞானம் வேணும், கணக்கு தெரியணும், ஒருவேளை டாக்டர் படி படிங்க எல்லாம் செய்யுங்க. அதெல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு அதை கொண்டு வந்து ஆவிக்குரிய காரியத்தில் இணைச்சிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காதிங்க. அப்போ தேவனிடத்தில் இப்படித்தான் நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கர்த்தரிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வது எப்படி, எப்படி ஆண்டவர்கிட்ட பெரிய அற்புதங்களை பெறணும். அற்புதங்கள் என்றால் ஒரு சாதாரண செய்ய முடிந்த காரியத்தை செய்வதற்கு பேர் அற்புதம் அல்ல. அது இயற்கைக்கு மேற்பட்ட மனிதர்களால் செய்யப்படக்கூடாத விதத்தில் நடைபெற வேண்டும். அப்படி வர்றதுக்கு பேர் தான் அற்புதம். ஒரு தலைவலி இருக்கிறது, ஒரு காய்ச்சல் இருக்கிறது, ஒரு மருந்து போட்டால் சுகமாகும், மாத்திரை போட்டால் சுகமாகும், ஜெபம் பண்ணிங்க சுகமாயிருச்சு, இதுக்கு பேர் அற்புதம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுத்துருக்கிறார் அவ்வளோதான். ஒரு பெரிய வியாதி இருக்கிறது, யாரும் காப்பாற்ற முடியாது, இது வந்தால் மரணம் தான், வேற வழியே இல்லை, நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கணும், அந்த மாதிரி நேரத்தில் ஒரே நொடியில் விடுதலையாகுது இல்லை, அதுக்கு பேர் அற்புதம். அது விஞ்ஞானத்தினால கூட அதை விளக்கி சொல்லப்பட முடியாது. அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் ஒருவர் தான் செய்ய முடியும். ஏனென்றால் அவருடைய நாமமே அதிசயமானவர் என்று சொல்லப்படுகிறது. அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ அவருடைய கையிலிருந்து நம்ம அற்புதங்களை பெறுவது எப்படி என்பதை நம்ம இன்னைக்கு சில காரியங்களை வைத்து நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 4:25-27 ஆகிய வசனங்களில் இயேசு ஒரு காரியத்தை சொன்னார். அற்புதம் பெற்ற இரண்டு பேரை பற்றி அவர் குறிப்பிட்டு சொன்னார். அவர் எவனுக்கு இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவனுக்கு இரக்கமாயிருந்து யாரை கர்த்தர் தொட விரும்புகிறாரோ அவர்களை தொடுவதை பற்றி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவர் என்ன சொல்லார் பாருங்க, அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைக்கப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாகியிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். அந்த நாளில் இஸ்ரவேலுக்குள்ள அநேக விதவைகள் இருந்தாங்க. ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள, அவங்க இஸ்ரேலை சேர்ந்தவங்க இல்லை, வேற நாடு, சீதோன் நாட்டில் உள்ள சரத்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருவரிடத்திலும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலியா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவரும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த இடத்துல அற்புதம் பெற்ற ரெண்டு பேருமே இஸ்ரவேலர்கள் கிடையாது. இஸ்ரவேலர்களையும் விதவைகள் இருந்தாங்க, குஷ்டரோகிகள் இஸ்ரவேலர்களில் இருந்தாங்க, ஆனால் கர்த்தர் அவர்களை சுகமாக்கல. சுகமாக்கப்பட்ட ரெண்டு பேரும் அந்நியர்கள், புறஜாதிகள். அப்போ இதில் கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கர்த்தர் தாம் அற்புதங்களை செய்வதற்கு எவன் தகுதி உள்ளவனாக இருக்கிறானோ அவனுக்கு செய்கிறார் ஒழிய, இதில் வந்து மதம், நிறம், அவர்களுடைய இருப்பிடம், ஜாதி, இந்த வித்தியாசமெல்லாம் பார்க்கறதில்ல. ஒருவன் என்னை சார்ந்து என்னை விசுவாசித்து எவன் கேட்டாலும், பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி, யார் கேட்டாலும் அவர்களை நான் சுகமாக்குவேன். அவங்க எப்படி இதை பெற்றுக்கொண்டார்கள், இதை பெறுவதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை கவனிக்கணும். என் பிள்ளைகள் தான், என்னால் அழைக்கப்பட்டவர்கள் தான், ஆனால் அவர்கள் என்னிடத்தில் எப்படி கேட்கணும், என்ன வாங்கணும், அதுக்கு என்ன செய்யணும், அதை பற்றி யோசிக்கல. ஆனால் இவர்கள் அந்நியர்களாக இருந்தும் அவர்கள் என்னிடத்தில் விசுவாசம் பாராட்டி நான் சொன்ன என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை உற்று பார்ப்பேன். அவன் இஸ்ரவேலனோ யூதனோ எந்த புறவினத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனையும் என்னை விசுவாசிக்கிறவனையும் தான் நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதில் ரெண்டு பேரை பற்றி சொல்கிறாரு. சரத்தா அங்கிருந்த ஒரு விதவை, உங்களுக்கு தெரியும் அவங்க வீட்டில் மாவு செலவழிந்து போனது. எலியா அங்கே போனார், எலியாவுக்கு உதவி செய்தாள்.
அந்த மாவு எடுக்க எடுக்க அந்த பஞ்ச காலத்தில் 3.5 வருஷமும் அவருடைய மாவு குறையவும் இல்லை, எண்ணெய் குறையவும் இல்லை. அவங்க மாத்திரம் திருப்தியாக சாப்பிட்டாங்க. அது ஒரு அற்புதம். ரெண்டாவது அற்புதம் பாருங்கள், நாகமான். நாகமான் என்பவன் சிரியா தேசத்தினுடைய ஒரு பிரதான மந்திரி, ஒரு தளபதி, யுத்தங்களை நடத்துகிறவன், ராஜாவோட பெரிய ஆள். சண்டைக்கு போனால் இவர் தான் போவார், போன இடத்துலலாம் பெரிய வெற்றி. இவனும் இஸ்ரவேலன் கிடையாது. அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் கர்த்தரிடத்திலே நன்மை பெற்று கொண்டது மாத்திரமல்ல, இயேசுவினாலேயே முன்னுதாரணமாக காட்டப்பட்டவன். அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும், அதுதான் பெருசு. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு உதாரணத்துக்கு நாகமான சொல்கிறாருன்னா, அவருடைய வாயிலிருந்து நாகமான்கிற பேர் வருதுன்னா, உண்மையிலே அவனுடைய விசுவாசம் பெருசாகத்தான் இருக்கணும். அப்போ இவர்கள் அந்த அற்புதத்தை எப்படி பெற்றுக்கொண்டார்கள், அதற்கு என்ன செய்தார்கள், இந்த ரெண்டு பேரையும் பார்ப்பதற்கு நமக்கு சமயம் போதாது. அதனால் இன்றைக்கு நம்ம நாகமானை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அவன் அற்புதங்களை பெற்ற விதத்தை குறித்து, அதுக்கு அவன் எப்படி நடந்து கொண்டான் என்கிற காரியத்தை குறித்து நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். சிலர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, பல வருஷம் கிறிஸ்தவ குடும்பமாக இருப்பாங்க, ஆனாலும் அவர்கள் கவனிக்கப்படாமல் போய்விடுகிறார்கள். அவங்களுக்கு பெருசாக தேவனிடத்திலேருந்து ஒரு நன்மையும் பெறுவதில்லை. காரணம் இதுதான், நமக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி தங்களுடைய ஞானத்தை காட்டுறது, வசனம் தானே எங்களுக்கு தெரியும் சொல்கிறது, பைபிள் தானே பிறந்ததுலேருந்து பார்த்துருக்கோம் சொல்கிறது. இந்த அடிப்படை விசுவாசம் இல்லாமல் எல்லாவற்றையும் உலக ஞானத்தை போலவே வேத ஞானத்தையும் ஆவிக்குரிய ஞானத்தையும் கையாள ஆரம்பிக்கிறவங்க தான் எந்த அற்புதத்தையும் பெற முடிவதில்லை. பாருங்கள், அங்கே போனவங்க, அந்த தீவுக்கு போனவங்க மெத்தட்ஸ் வச்சு எப்படி எப்படி ஜெபம் பண்ணணும், முழங்கால் போடணும், வானத்தை நோக்கி பார்க்கணும், கண்ணை மூடணும், அப்படிலாம் சொல் மெத்தட்ஸ் வச்சாங்க. ஆனால் அவர்கள் எளிய விசுவாசத்தோட வானத்தை பார்த்து, இந்த வானத்தையும் என்னையும் உண்டாக்கின கடவுளே எங்களை காப்பாற்றும், அவ்வளோதான், ஒரு எளிய விசுவாசம். பாருங்கள், இவர்கள் இதுக்கு சட்டம் போட்டு கட்டம் போட்டு இதுக்கெல்லாம் ப்ரோக்ராம் போட்டு இதெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த அடிப்படை விசுவாசத்தின் தன்மை குறைந்து போய்விடுகிறது, பலவீனமாகி விடுகிறது. கர்த்தரிடத்தில் வரும்போது நீங்கள் எவ்வளவுதான் படித்தவங்களாக இருந்தாலும் தேவனிடத்தில் மாத்திரம் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் அறிவை மாத்திரம் காட்டாதீங்க, உங்களுடைய ஞானத்தை காட்டாதீங்க, இது நான் பர்சனலாக கற்றுக்கொண்ட உண்மை. கர்த்தரிடத்தில் பேசும்போது மாத்திரம் அவருக்கு யோசனை சொல்லக்கூடாது, அவருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடாது, உங்களுடைய உலக ஞானத்தை அறிவை ஆவிக்குரிய காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. கர்த்தர் சொன்னால் சொன்னது தான், அது கர்த்தர் தான் சொல்லுகிறார் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சொன்னது தான். 10 பேர் 10 காரியத்தை சொல்லுவாங்க, இது தப்பு அது தப்பு, அது உங்களுடைய விருப்பம். நாங்கள் அறிந்திருக்கிற தேவன் எனக்கு தெரிஞ்சிருச்சா, நம்முடைய அறிவை எங்கே பயன்படுத்துவதில்லை, ஞானத்தை பயன்படுத்துவதில்லை, என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குறோம், அவ்வளோதான். அந்த அடிப்படை விசுவாசம், ஒரு குழந்தைத்தனமான விசுவாசம் தான் உங்களை கர்த்தருக்குள்ளே வளர செய்யும். பல பேர் பாருங்கள், இப்படி உட்காந்து வெட்டித்தனமாக பேசிகிட்டே இருப்பாங்க, இந்த வரம் அது எப்படி, இங்கேருந்து கை வச்சா எப்படி வந்து அங்கே வந்து அவனுக்கு அற்புதம் நடக்கும், எப்படி அவன் சுகமாவான், இயேசு 2000 வருஷத்துக்கு மேலே ரத்தம் சிந்தினாரே, அந்த ரத்தம் இன்னுமா காஞ்சி போகாமல் இருக்குது, இப்படிலாம் பேசுகிறவங்களை கேள்விப்பட்டிருக்கேன், நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் பயன்படுத்துகிற அந்நிய பாஷை அர்த்தம் தெரியுமா அவங்களுக்கு, ஏன் உளறாங்க, இப்படிலாம் பல காரியங்களை பேசுவாங்க. இதெல்லாம் நம்முடைய உலக ஞானத்தை, ஆவிக்குரிய ஞானத்தை, உலக ஞானத்தை வைத்து அறிந்து கொள்ள முற்படுகிறோம். அதோடு நின்று விடுவதில்லை, கர்த்தரிடத்திலும் போய் நம்முடைய ஞானத்தை காட்டுகிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தருணமே கிடைப்பதில்லை. அது நான் நேரடி நான் பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தும், பல தலைமுறையாக தேவனிடத்தில் அவர்கள் ஆராதிக்கிறவர்களாக இருந்தும், இந்த அறிவு உங்களுக்கு உள்ள வந்து உன் அறிவே உன்னை கெடுத்ததுன்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அதை கொண்டு வந்து ஆவிக்குரிய காரியங்களை பயன்படுத்துகிறதுனால தான் இவர்கள் நடுவில் எந்த அற்புதம் நடக்கலை. சிலர் புறஜாதிகளின் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தேவனை அவர்களுக்கு சொல்லும்போது அப்படியே நம்பிடுவாங்க, சிலர் அப்படியே ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். அந்த அடிப்படை விசுவாசம், அந்த எளிய விசுவாசம் தான் அவர்களுக்கு அற்புதத்தை பெற்று தந்து விடுகிறது. நாகமான் இந்த சிலாகியத்தை பெற்றதற்கு அவன் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து பெற்றுக்கொண்ட அற்புதம்தான் காரணம். நாகமான் எப்படி முன்னெல்லாம் செஞ்சார், எப்படி அற்புதங்களை பெற்றார், இன்றைக்கும் நீங்கள் அதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நாகமானுக்கு நடந்தது நமக்கும் கண்டிப்பாக நடக்கும். விசுவாசம்தான் காரணம். குழந்தை மாதிரி விசுவாசிக்கணும், நம்பணும், அதை விசுவாசிக்கணும். சுற்றிலும் எவ்வளோ பிரச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு குழந்தை தன்னுடைய தகப்பனுடைய மார்பிலேயோ தாயுடைய மார்பிலேருந்தோ அதுவாடு தூங்கிட்டு இருக்கும். காரணம் என்ன, நம்ம யார் கையில் இருக்கோம்,
என்ன வந்தாலும் இவர்கள் நம்மை காப்பாற்றி விடுவார்கள் என்கிற அந்த எளிய விசுவாசம்தான். நாகமானை பற்றி நம்ம பார்க்கணும்னா, வேதத்தில் ரெண்டு நாகமான்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆதியாம புஸ்தகம் 46:21 இந்த பென்யமீனுடைய மகன் நாகமான் என்ற வார்த்தை பார்ப்பீங்க, அந்த நாகமான் அல்ல இவர். ரெண்டாவது, ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் சீரியாவின் தளபதி நாகமான் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் சீரிய தேசத்தில் ஒரு தளபதியாக இருந்தவர். சீரியர்கள் அந்த நாட்களில் பலம் பெற்றவர்களாக இருந்தாங்க. இஸ்ரவேலையும் அவர்கள் பிடித்து கப்பம் கட்ட வைத்திருந்தார்கள். இஸ்ரவேல் ராஜா அவங்களுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்தாங்க. இவனுடைய ஆட்சியின் கீழே தான் அந்த தேசம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த நாகமான் என்ற தளபதி பல போர்களிலே ஜெயித்தவன், போர்களை திறம்பட நடத்த ஞானம் பெற்றவன். இவர் பெரிய ராஜாவுக்கு அடுத்த ரேங்கில் ஜனங்களாலே மதிக்கப்பட்டவன். ஆனால் அவனுக்கு ஒரு குறை இருந்தது. அவன் உள்ளுக்குள்ளே குஷ்டரோகியாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 5:1 சீரியாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாக இருந்தான். நிறைய அவனுக்கு அதிகாரம் இருந்தது. அவனுக்கு நிறைய இராணுவ வீரர்களை வந்து கொடுத்திருந்தாங்க ஆளுமை செய்வதற்கு. நிறைய ஆட்கள் உள்ளவனுமாக இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அவன் தான் ஒரு அரண் மாதிரி, பெலன் மாதிரி இருந்து சீரியாவை பாதுகாக்கிற ஒரு தளபதியாக அவன் இருந்தான். அவன் மகா பராக்கிரமசாலியாகிய அவனும் உள்ளுக்குள் குஷ்டரோகியாக இருந்தான். சிலருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். வெளியே வாழ்க்கை நல்லா இருக்க மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள குஷ்டரோகம் இருக்கும். வெளியே பெரிய தர்மசாலிகளாக இருப்பாங்க, உள்ளுக்குள்ள விட முடியாத பாவம் இருக்கும். அவருடைய ஜீவனை கெடுத்து போடுகிற துர்க்கந்தம் உள்ளே இருக்கும். பாருங்கள், உள்ளே அவனுடைய மாம்சம் அழுகி புழு புழுத்து சரீரத்துக்குள்ள வெளியே தெரியல, உள்ள உடம்பு முழுவதும் அது பரவி அப்படியே புழு வைத்து குஷ்டரோக அந்த இதில் பார்த்தீங்கன்னா, காயங்களில் பார்த்தீங்கன்னா புழுக்கள் வரும். ஆனால் வெளியே பாருங்கள், அவன் ராஜாவுக்கு முன்னால் பெரிய ஆள், ஜனங்களுக்கு முன்னால் பெரிய ஆள், நிறைய எண்ணிக்கை உள்ளவன், சீரியாவுக்கு ஒரு பெரிய பாதுகாவலும் அரணுமாக இருந்தவன். ஆனால் உள்ளுக்குள்ளே குஷ்டரோகியாக இருந்தான். அது மாதிரி தான் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. இவர்களுடைய வாழ்க்கை வெளியே பார்த்தீங்கன்னா பெரிய சாதனைகள் இருக்கும், உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு பலவீனத்தினால பொட்டரித்து போன ஒரு வாழ்க்கையாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பார்கள். எலியா வெளியே வைராக்கியம் நிறைந்தவனாக காணப்பட்டாலும் உள்ளுக்குள் பயப்படுகிறவனாக இருந்ததை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். எலியாவை பார்த்தா எல்லாருக்கும் பயம். வெளியே பார்த்தீங்கன்னா வைராக்கியம் நிறைந்த ஒரு ஆள் எலியா. 450 தீர்க்கதரிசிகளை பிடித்து ஈசான் ஆற்றன் கரையில் எல்லாரையும் கொன்றவர். ஆனால் பாருங்களேன், ராணி சொன்னா, ஏசபேல் சொன்னாங்கிற ஒரு வார்த்தையினால பயந்து போய் குகையில் போய் தன்னை ஒழித்து கொண்டிருக்கிறார். நம்ம எலியாவை எப்படி கற்பனை பண்ணி வச்சுருக்கிறோம். நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா கர்மேல் பர்வதத்தில் எலியாவுக்கு ஒரு பெரிய செலவு வச்சுருக்கிறாங்க. அவர் உருவின பட்டயத்தோடு ஒரு இராணுவ வீரர் மாதிரி நிற்பார். உண்மைதான், அவர் அப்படிப்பட்ட ஆள் தான். ஆனால் உள்ளுக்குள்ளே அவருக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அவருடைய சுபாவத்தில் ஒரு பயம் இருந்தது. பாருங்கள், இவர் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டார் என்ற செய்தி கேட்டபோது ஏசபேல் சொன்னால் நாளைக்கு இந்த நேரத்தில் எலியாவுனுடைய கழுத்தில் தலை இருக்காது, நான் ஆணை போடுகிறேன் என்று சொன்னார். ஏசபேலை பார்த்தா எல்லாருக்குமே பயம், ராஜாவுக்கே பயம். ஆகாபே அவளுக்கு அடிமை வேலை செய்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட இடத்துல பல தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொன்று ஒழித்தவள். அவள் சொல்லிட்டான்னு சொன்ன உடனே வானத்திலிருந்து நெருப்பை இறக்கின தீர்க்கதரிசி, அவர் ஜெபம் பண்ணின போது வானத்திலிருந்து நெருப்பை இறக்கின தீர்க்கதரிசி, அவ்வளோ பெரிய பாகால் கூட்டத்தை கர்த்தரே தெய்வம் என்று சொன்ன தீர்க்கதரிசி இந்த வார்த்தை கேட்ட உடனே உள்ளுக்குள்ள பயம் வந்தது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18:19 ஆகிய அதிகாரங்களை படித்து பாருங்க. தன்னை போய் மலை குகையில் ஒழித்து கொண்டார். ஆண்டோட்ட புலம்புறார் போச்சு. எவளுடைய பார்வையில் படக்கூடாதுன்னு நினைச்சனோ, யார் என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைச்சனோ, அவள் கண்ணில் பட்டுட்டேன், நான் ஒருத்தன் தான் மிச்சமாக இருந்தேன், என்னையும் கொல்ல போகிறாளே என்று அவர் புலம்புகிறதை பார்க்கிறோம். அவர் மனம் வெதும்புகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே என்னை கொன்று போடும், நான் சாகிறேன் என்று சொல்லி சாகிறதுக்கு கூட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார். அவ்வளோ பயம்.
அவருக்கு நல்லா தெரியும், அவருக்கு மரணம் கிடையாது, அவர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அவருக்கு தெரியாதா? அவருடைய வேலையாட்களுக்கே தெரிஞ்சிருந்ததே, அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? அப்போ கர்த்தர் தன்னை குறித்து ஒரு சித்தம் வைத்திருந்த போது அந்த பயத்தில் அந்த சித்தத்தை மீறி கூட சொல்லுகிறார், என்னை கொன்று போடும், செத்து போகிறேன் நான், உங்கள் கையில் சாகிறேன் நான், என் வாழ்க்கை எனக்கு அரௌசிகமாக இருக்கிறது, மனம் குமைந்து போகிறேன் என்று அவர் புலம்பிக் கொண்டிருக்கிறார். யார் இவ்வளோ பெரிய தீர்க்க தரிசி? அப்படிதான் இருப்பாங்க. சாலமோன் பாருங்களேன், வெளியே பெரிய தத்துவ ஞானி, அவர் பேசின தத்துவங்களை நம்ம இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் அவர் சொல்லாத காரியமே கிடையாது, அவ்வளோ விஷயங்களை பற்றி அவர் பேசி இருக்கிறார். பிரசங்கின் புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, அந்த புஸ்தகத்தை படித்து பாருங்க. ஒரு ஆவிக்குரிய நிலையில கரகண்ட ஒரு ரிஷி, ஒரு மகரிஷி, ஒரு முனிவர், உலகம் வெறுத்த ஒரு ஆள், அவன் எப்படி பேசுவான்னு அப்படியே எழுதி வச்சிருக்க, மாயை மாயை மாயை, எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. பூமியின் கீழே எல்லாம் மாய, காசு இருக்கிறவனு சாகுறான், பணம் இருக்கிறவனு சாகுறான், இப்படிலாம் தத்துவம் பேசுகிறார். நீங்கள் என்ன நினைப்பீங்க அவரை? அவர் இந்த உலக ஆசைகள் ஆசாபாசங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் என்று நினைப்பீர்கள். இந்த மனிதன் அந்நிய புறஜாதி பெண்களோட நூற்றுக்கண ஆயிரக்கணக்கான மனைவிகளை வைத்து கொண்டு அவர்கள் அவளுடைய இருதயத்தை கர்த்தரை விட்டு சாய பண்ணின போது அவன் போய் எங்கள் பாகால்களுக்கும் மோளைகளுக்கும் தூப ஆராதனை காட்டுகிறவனாக மாறிவிட்டார். வெளியே பாருங்க, பேச்சு சரியாக தான் இருக்குது, அவர் சொன்ன வார்த்தை சரியாக இருக்குது, அவர் சொன்ன தத்துவங்கள் நல்லா இருக்கு, உள்ளுக்குள்ள பாருங்க ஒரு குஷ்டரோகி மாதிரி, பாவம், மாம்ச இச்சை, இந்த மாதிரி காரியங்களால் அவர் ஆட்பட்டிருந்தார் என்று நம்ம பார்க்குறோம். இவனும் கூட உள்ளுக்குள்ளே குஷ்டரோகியாக இருந்த ஒரு மனிதன் தான். இப்படிப்பட்டவர்களையும் வேதம் குஷ்டரோகிகள் என்று தான் சொல்லுகிறது. ஆனாலும் நாகமான் தன் குஷ்டரோகம் நீங்க விரும்பினான். நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா, உங்களுக்கு என்ன தேவை, என்ன பலவீனமோ, எது மாறணுமோ, என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கணும்னு நீங்கள் முதல்ல விரும்பணும். அதுதான் முக்கியம். சாலமோன் தான் சொல்லுகிற தத்துவத்தில் திருப்தி அடைந்து அப்படியே இருந்து விட்டார். தன்னுடைய குஷ்டரோகம், தன்னுடைய பாவ சுபாவம் மாறணும்னு அவருக்கு ஒரு விருப்பம் இல்லை. மாறணும்னு நீங்கள் முதல்ல விரும்பணும். உங்களுடைய சூழ்நிலை மாறணும், உங்கள் போராட்டம் மாறணும், உங்கள் பிரச்சனை மாறணும், அதை நீங்கள் முதல்ல விரும்பணும். அதை விரும்பின பிறகுதான் நீங்கள் தேவனிடத்தில் அந்த காரியங்களை முற்பட ஆரம்பிக்கணும். எத்தனையோ வெற்றி நாகமானை திருப்திப்படுத்தவில்லை, எத்தனையோ விதமான மனிதர்கள் அவனை புகழ்கிறார்கள், அது அவனை திருப்திப்படுத்தலை. சரீரத்துக்குள்ளே அவனை சரீரத்தை அரித்து தின்று கொண்டிருக்கிற அந்த குஷ்டரோகம் அவனை வேதனைப்படுத்தியது. அவன் எப்படியாவது இதிலிருந்து சுகமாகணும், என்ன செய்யலாம் என்று அவன் அதை விரும்பினான். நீங்கள் ஒரு அற்புதங்களை பெற விரும்பினால் முதல்ல விரும்புங்க, விரும்பி கேட்கணும் ஃபஸ்ட்டு. அதை விட்டு அவங்க சொல்கிறாங்க, கேட்டு பார்ப்போமே, கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டா பரவாயில்ல, அடுத்த வழியை பார்ப்போம், அந்த மனப்பான்மை இருக்கக்கூடாது. விரும்புங்க ஃபஸ்ட்டு நிலை. நாகமான் ஒரு சிறு பெண்ணின் வார்த்தைக்கு செவி கொடுத்தான். அந்த பெண் யாரும் அவருடைய மகள் அல்ல, அடிமையாக கொண்டு வந்த ஒரு பெண். நான் ஏற்கனவே சொன்ன இஸ்ரேல் தேசம் சீரியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த நாட்டிலிருந்து பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பெண், அவளை தன் வீட்டில் வேலை செய்வதற்கு வைத்திருந்தார்கள். அவனுடைய மனைவிக்கு உதவி செய்வதற்கு, அவங்களுக்கு சாப்பாடு பாடு எடுத்து வைக்கிறதுக்கு, வீட்டை பெருக்கிற கூட்டுறதுக்கு ஒரு வேலைக்கார சிறுமி இருந்தாள். அவளுடைய வார்த்தைக்கு தன்னுடைய சரீரத்தை பற்றி அவர் பேசுகிறார் என்று கேட்டபோது அவன் செவி கொடுத்தான். அந்த சிறு பெண்ணுடைய வார்த்தைக்கு தன்னுடைய காரியத்துக்கு சம்பந்தமாக அவள் ஒரு ஆலோசனை சொல்லுகிறாள் என்பதை கேட்டபோது அவன் அதற்கு செவி கொடுத்தான். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 5:3-4 ஆகிய வசனங்கள், இந்த வசனத்தில் படித்து பாருங்க. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, இந்த நாகமானுடைய மனைவியை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்திலே போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். எங்கள் நாட்டுக்கு போ சொல்லுங்க, அங்கே எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் இவருடைய வியாதியை குணமாக்கி விடுவார், அவர் இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களெல்லாம் செய்யும் ஆற்றல் பெற்றவர், தேவனுடைய வல்லமையினால நிரம்பினவர் என்று சொன்னான். அதை நம்பினான். அவங்க அடிமை தேசத்தில் இருக்கவங்க தானே, அப்படிப்பட்ட பெரிய பலவான் இருந்தால் ஏன் சீரியருடைய கையிலே விழுந்தாங்க? போய் உன்னுடைய வேலையை பாரு, அவர்களெல்லாம் அடிமைகளாக இருக்கிறவங்க, நான் போய் அங்கே நிற்கணுமா
என்று சொல்லி அவன் பேசி இருக்கலாம். அல்லது குழந்தை தான் தெரியாம பேசும். இது எலிசாவை பார்த்துருக்குமா? அவர் நடத்துற பிரேயருக்கு போச்சா? அவருக்கு சீஷியாக இருந்ததா? எப்படி தெரியும்? யாரோ சொல்ல கேள்விப்பட்டு குழந்தை பேசுது அப்படின்னு நினைத்ததை அலட்சியம் பண்ணாம அவருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தான். நம்முடைய நன்மைக்காக சொல்லப்படும் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். அதை யார் சொல்லுகிறார்கள் என்பது முக்கியமல்ல. நம்ம நன்மைக்கு ஒரு காரியத்தை சொல்றாங்க, அதில் தான் நிறைய பேர் தப்பு செஞ்சிடறாங்க. பாருங்க, ஒரு கிராமத்துக்கு போகிறோம், அந்த கிராமத்தில் போய் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், கிராமத்தாருக்கு கோபம் வந்து விடுகிறது. அதில் என்ன அசிங்கமான காரியத்தை சொல்கிறோமா? அல்லது அவர்களை ஆபாசமான காரியத்தில் நடத்துகிறோமா? அதெல்லாம் சொல்லுகிற திரைப்படங்கள் அந்த ஊரில் போய் நோட்டீஸ் விடுப்பாங்க. அந்த ஊரில் இருக்கிற ஒரு தியேட்டரில் ஒரு அசுத்தம் நிறைந்த ஒரு படம் நடக்குதுன்னா அதுக்கு போய் ஊரில் நோட்டீஸ் விடுப்பான். ஒருத்தனும் ஒன்றும் சொல்ல மாட்டான், எனக்கு இன்னொன்று கூட இன்னொன்று கூடன்னு வாங்கிக்கிடுவாங்க. தங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிற சீரழிக்கிற ஒரு விஷயத்தை குறித்து ஒரு நோட்டீஸ் கொடுத்தா வாங்கிடுவாங்க. ஏதாவது சில வைத்தியர்கள் இருப்பாங்க, அவர்கள் ஒரு போலித்தனமான மருந்தை தயாரித்து கிராமத்தில் கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கிடுவாங்க. அப்புறம் அந்த மருந்தை வாங்கி உபயோகப்படுத்தி கஷ்டத்தில் மாட்டிக்கிடுவாங்க. யாரும் எதிர்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய காரியத்தை, அவனுடைய ஆசீர்வாதத்தை, அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை கொண்டு ஒரு கிராமத்துக்குள்ளே கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு அவ்வளோ எதிர்ப்பு. அது உங்கள் நன்மை பற்றி தானே பேசுகிறது, சமுதாயத்தில் வருகிற போராட்டத்தை பற்றி தானே பேசுது. ஒரு சர்ச்சு, ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு சின்ன சர்ச்சு இருக்குன்னா உடனே 10 பேர் கூடி கொண்டு சபை அடி நொறுக்குன்னு அந்த சர்ச்சுக்குள்ளே என்ன செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க அந்த கிராமத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க. அவர்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை சொல்லி உங்களுடைய நன்மைகளுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. அவனை அடித்து நொறுக்கிட்டா உனக்காகத்தானே செய்கிறான். ஒரு டாக்ஸ் கொண்டு வந்து ஏன் கொடுக்கணும்? நிறைய பேர் சொல்லுவாங்க கட்டாய மத மாற்றம், என்ன நெத்தியில் கன் வச்சுக்கிட்டு மதம் மாறியா இல்லையான்னு கேட்டாங்க. ஒரு நன்மை, ஒரு காரியத்தை நம்ம சொல்லுகிறோம், இஷ்டம் இருந்தால் வாங்கிக்கோங்க. நீங்கள் மதம் மாறியே ஆக வேண்டும் என்று சொல்கிறாங்களா? உங்களுக்கு டாக்ஸ் கொண்டு வந்து கொடுக்குற ஆட்களை பாருங்கள், அவர்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். ஒரு கத்தி வைத்து கொண்டு, பெரிய மீசை வைத்து கொண்டு மிரட்டி வர்றாங்களா? அப்பாவி ஊழியக்காரர்கள். ஒரு ஜோல்னா பைய போட்டுட்டு ஒரு 4 பேர் வருவாங்க. ஆந்திராவில் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு காரியத்தை ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். ஒரு சபை தலைவர், அவருடைய மகள் என்று நினைக்கிறேன், அப்புறம் ஒரு 2-3 பெண்கள், இன்னும் 2 ஆண்கள், அந்த சின்ன கிராமத்தில் ஆந்திராவில் கொண்டு போய் டிராக்ஸ் கொடுக்குறாங்க, சுவிசேஷம் கொடுக்குறாங்க. அதை கொடுக்கும்போது ஒரு வயதான ஒரு அம்மா, ஒரு பாட்டி, அவருடைய பேரன், அவருடைய மருமகள், ஒரு பேரன், சின்ன பையன், இவங்க அவ்வளோ பேர் செருப்பை கலட்டிட்டு அவர்களை அடிக்கிறார்கள். என்ன என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு? என்ன என்ன செய்ய சொன்னார்கள் உங்களை? தங்களுக்கு தெரிந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்னால் வைக்கிறாங்க, தப்பாது. நீங்கள் இஷ்டம் இருந்தால் வாங்குங்க, இது எப்படி கட்டாய மத மாற்றமாகும்? ஒருவர் ஒரு நகைக்கடை திறக்கிறார், அல்லது ஒருவர் ஒரு துணிக்கடை திறக்கிறார், அதுக்குண்டான நோட்டீஸை வந்து போட்டு எங்கள் கடையில் தரமான துணி விற்கிறோம், வாங்கிக்கங்கன்னு கொண்டு கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த கடையில் வாங்கும்படிக்கு வற்புறுத்தி கட்டாய வியாபாரம் பண்ணுகிறான்னு யாராவது சொல்கிறோமா? கொடுக்குறாங்க, படிங்க, பிடிச்சிச்சுன்னா ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லாட்டா நீங்கள் உங்கள் வழியில் போங்க. அப்போ தன்னை பற்றி ஒரு நல்லது சொல்கிறாங்கங்கிறது கூட புரியாத ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு மாம்ச வெறி, எனக்கு நல்லது நல்லதெல்லாம் வேண்டாம், நல்லது கிடைக்க வேண்டாம். இரு தேசம் பாருங்க, சாபத்திலும் பாவத்திலும் நார்த் இந்தியாவுக்குள்ள கர்த்தருடைய சுவிசேஷம் கொண்டு போக முடியாது. அவங்க அடி வாங்குறதும் உத வாங்குறதும் பெண்கள் கேவலப்படுத்தப்படுகிறதும் இழுத்து கொண்டு போகப்படுகிறது நம்ம பார்க்குறோமே. இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தேவனுடைய வார்த்தை உள்ள நுழையாதபடிக்கு அவர்களுக்கு நன்மையான வாழ்க்கை கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தைகளை புறக்கணித்து உங்க நல்லதுக்கு தானே சொன்னோம், பிடிச்சா ஏற்றுக்கொள்ளலாம்ல. உடனே அதை விரோதித்து அவங்கள துரத்திட்டு இப்போ பாருங்க, இருள் அங்கே மூடிக்கொண்டு இப்போ குத்துதே கொடையுதே ரத்தம் சிந்திரமே அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனாலும் இவர்கள் விடாமல் இன்னும் அவர்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம். அவர்களுக்கு யாரும் கெட்டுப்போன்னு நம்ம நினைக்கிறது இல்லை. எந்த கிறிஸ்தவனாவது சாபம் வரட்டும், தேசத்தில் வந்து நெருப்பு விழட்டும், அக்னி விழட்டும், எவனா ஜெபம் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். ஒருவரும் அப்படி ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஒரு குழந்தை கூட தான் வாழ்கிற தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணும். இதைத்தான் கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த பெண் அப்படித்தான்,
தனக்கு தெரிந்த நன்மையை அவனுக்கு சொன்னாள். அவன் அதை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், ஏற்றுக்கொண்டான். அதனால தான் ஒரு பெரிய விடுதலை அவன் அடைந்தான். அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் நீ யார் எனக்கு சொல்வதற்கு? எங்களுக்கு வந்து கடவுள்கள் இருக்கிறது, ஆறுகள் இருக்கிறது, எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. அவன் சொல்லலை. ஏனென்றால் தன் பிரச்சனை மாற வேண்டும். ஒரு குழந்தையினுடைய வாயில வந்த ஒரு ஆலோசனை எடுத்துக்கொண்டு அவன் இங்கிருந்து தன்னுடைய ரஸ்துக்களோடு புறப்பட்டு அந்த நாட்டுக்கு போறதை பார்க்கிறோம். நன்மைக்காக சொல்லப்படும் வார்த்தைகளை யார் சொல்றாங்கிறது முக்கியமல்ல, அதை கவனிக்கணும். தேசம் நன்மைக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனித்தாலே தேசம் சுபிஷம் அடைந்து விடும். அப்ப அதனால அதை கவனிங்க. ஒரு தேவனுடைய காரியங்கள் வரும்பொழுது அதை சொல்லும்போது யார் சொல்றான்னு பார்க்காதீங்க, என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. உங்களுடைய நன்மைக்காகத்தான் அது சொல்லப்படுகிறது. தாவீது ஒரு சின்ன பையன்தான். தாவீது ஒரு சின்ன பையன். சவுல் என்பவர் ஒரு பெரிய ராஜா, யுத்தத்தை நடத்தினவர், பிலிஸ்தர்களை ஜெயித்தவர், பல போர்களிலே யுத்தம் செய்தவர். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு அந்த கோலியாத் வந்து நின்று வெளியே நின்று சவால் விட்டு அழைத்து கொண்டிருக்கிறார். எல்லாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது அவர் நேராக கடந்து போய் சவுலுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நாம் ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கணும், அவனை எதிர்க்கலாம் நம்ம, ஏனென்றால் அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். இவர் சொல்றாருப்பா அதெல்லாம் அப்புறம், அதெல்லாம் சபைக்குள்ள. இவன் சிறு வயது முதற்கொண்ட யுத்த வீரன். அவனுடைய சரீரத்தை பார்த்தியா, சத்தத்தை பார்த்தியா, உயரத்தை பார்த்தியா, இவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இவன் ஆலோசனை சொன்னார். இவர் ஆலோசனை சொன்ன உடனே அந்த ஆலோசனையை சவுல் கவனித்தார். இவனுக்குள்ள ஒரு தீப்பொறி இருக்கிறது, தேவன் மேல ஒரு அசையாத விசுவாசம் இருக்கிறது. இவனால ஜெயிக்க முடியும் என்பதை அவர் நம்பினார். ஒன்னு சாமுவேலுடைய புஸ்தகம் 17:31-32 ஆகிய வசனங்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்திலே அறிவித்தார்கள். அப்பொழுது சவுல் தாவீதை அழைப்பித்தான் அப்படின்னு போட்டிருக்கு. சொன்ன வார்த்தை நம் கர்த்தருடைய சேனையை நிந்திக்க விருத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாத்திரம் அப்படின்னு தன் சகோதரர்களுக்கு நடுவில் அவன் பேசின அந்த வார்த்தை, அவனுடைய வீரர்கள் போய் சொல்றாங்க, ஒரு பையன் வந்திருக்கிறான் இப்படி இப்படி சொல்றான்னு. அவன் உடனே கூப்பிடையா என்று சொல்லி அவனை அழைத்து வந்தார். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பிலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்படி அவன் நிமிந்து பார்த்தாரு. சின்ன பையன், சரித்திரத்தில் சொல்கிறாங்க 14 வயசு இருக்குன்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியல. ஒரு சின்ன பையன் அவரை நிமிந்து பார்த்தார். ஆளை பார்க்குறாரு, செருப்பு கூட கிடையாது, நல்ல செருப்பு கூட, ஆடு மேய்க்கிற பையன். இவன் போய் சிறு வயதிலிருந்தே யுத்த வீரனாக இருக்கிறானே, இவன் எப்படி ஜெயிப்பான் என்று அவன் யோசிக்கவில்லை. காரணம் என்னன்னு கேட்டால், அவனுடைய வார்த்தை, சொல்லப்படுகிற வார்த்தையை கவனித்தான். அவருடைய நடை உடை பாவனைகளை கவனிக்கலை, சொல்கிற வார்த்தை. கேளுங்க, நீங்கள் சொல்லப்படுகிற வார்த்தையை காது கொடுத்து கேட்டீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். பல சமயத்தில் நம்ம அதை கேட்பதில்லை. நம்முடைய ஞானம், நம்ம இவனை விட பெரிய ஆள், இவன் என்ன சொல்வது அப்படின்னு நம்ம இந்த ஈகோல இருக்கிறனால தான் தேசமும் சரி, பல குடும்பங்களும் சரி, கர்த்தருடைய நன்மைகளை பெற முடியாமல் போய்விடுவதற்கு காரணம். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரத்தை உடுவித்து விட்டு வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையில் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அதை போட்டு கூட எனக்கு நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை கூட விட்ட போதும் அவன் சவுல் தாவீதுடைய வார்த்தையை நம்பினான். போ, நீ போ என்று சொல்லி அனுப்பினான். நாகமான் நன்மையை பெற ஒரு சிறு பெண்ணின் வார்த்தைக்கு தன்னை தாழ்த்தினான். மனத்தாழ்மை இருந்தால் மாத்திரம்தான் மற்றவருடைய வார்த்தையை நம்ம கவனிக்க முடியும். சொல்றது யாரும் இல்லை, நமக்கு எல்லாம் தெரியும் என்ற அவசியம் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு எவ்வளோ வயசு தெரியுமான்னு. வயசு அறிவை உண்டாக்கி விடாது. யார் சொன்னது? வயசு அறிவெல்லாம் உண்டாக்கிறாது. ஒருவேளை ஒரு சின்ன பையன் நம்மை விட அறிவிலும் சில ஞானத்திலும் தெளிவுள்ளவனாக இருக்கலாம். மனத்தாழ்மை வரணும். சொல்லப்படுறதை கேளுங்க, அது சரியாக வரணும் உங்களுக்கு தோன்றுச்சுன்னா ஏன் அதற்கு கீழ்ப்படியக்கூடாது? நாகமான் அப்படித்தான். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார் என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:34 சொல்லுகிறது. அப்படி அவன் கவனிச்சா கூட சொல்லப்படுகிறதை முழுவதாக கவனிக்கணும். கவனிச்சு கீழ்ப்படிஞ்சாரு நாகமான். ஆனா என்னன்னா, அதை முழுசா கவனிக்கல.
அந்த அம்மா அந்த பொண்ணு போக சொல்றா அவ்வளவுதான். அதை அவன் சரியா கவனிக்கல. ஒருவேளை ரெண்டு சம்பவம் நடந்திருக்கலாம். இந்த சிறு பெண் பேசினது தன்னுடைய எஜமாட்டி இடத்துல, நாகமானுடைய மனைவி இடத்துல. நாகமானுடைய மனைவி இதை போய் சொல்லும்போது அவ வேற மாதிரி இன்டர்பிரட் பண்ணி சொல்லியிருக்கலாம். அல்லது நாகமானே இந்த பிள்ளையை கூட்டு விசாரிச்சிருந்தா அவள் சொன்னதை அவன் சரியாக விளங்கி கொள்ளாமல் இருந்திருக்கலாம். பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரம் அல்லது கொஞ்சம் நமக்குள்ள ஒரு தடுமாற்றம் இருந்தா கேட்போம், முழுசா கேட்க மாட்டோம். இப்படி முழுசா புரியாம கேட்கறதுனால தான் நம்ம தப்பான சில முடிவுகளை எடுத்து விட வாய்ப்பு இருக்கிறது. நாகமானும் அப்படித்தான் செய்தான். என்ன செய்தான் பாருங்கள். நாகமான் செய்த ஒரு சிறு தவறு, அவன் செவி கொடுத்தது சரியா செவி கொடுக்கல. சிறு பெண் சொன்னால் தீர்க்கதரிசி வியாதியை நீக்கி சுஸ்தமாக்குவார், நீங்க தீர்க்கதரிசி இடத்துல போங்கன்னு சொல்ல, இவன் தன்னுடைய ராஜா சீரிய ராஜாவிடத்துல ஒரு கடிதம் வாங்கி கொண்டு நேரா இஸ்ரவேலின் ராஜாட்ட போய் நின்னுட்டான். எங்கே அற்புதம் கிடைக்குமோ? கர்த்தரிடத்துல போங்கன்னு சொன்னா நீங்க ஒரு விக்கிரகத்திட்ட போய் நின்னாலோ அல்லது வேறொன்றில் போய் நின்றாலோ எப்படி அந்த அற்புதம் கிடைக்கும்? சொல்லப்படுறதை கவனிக்கணும், சொல்லப்படுறதை கவனிக்கணும். இப்போ நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து என்ற கடவுளிடத்தில் போங்க கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த கிறிஸ்து இயேசு அப்படிங்கெல்லாம் விட்டுட்டு கடவுள் அப்படின்னு நினச்சி கடவுள் என்று சொல்லப்படுகிற ஏதோ ஒன்று இடத்துல போய் நின்னா எப்படி இந்த வியாதி குணமாகும்? ஆகவே கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை செய்ய வரும்போது சொல்லப்படுகிறதை தெளிவாக நீங்கள் கேட்கணும், தெளிவாக முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு போகிறீங்க, ஒரு சுகமளிக்கும் கூட்டத்துக்கு, என்ன சொல்கிறாங்க கேளுங்க. சிலர் சொல்லியிருப்பாங்க அங்கே போனாலே குணமாக, போனாலேலாம் குணமாகாது, அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு நீங்கள் அதை செய்தால்தான் குணமாகும். சும்மா அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு வந்தால் எப்படி குணமாகும்? அப்போ இதெல்லாம் வச்சு சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனித்து கேட்கணும். பாருங்கள் இவன் எங்கே போய் நின்றான் என்று பாருங்கள். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 5:3 சொல்லுகிறது, அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். ஆனால் 2 Kings 5:7 இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் போய் நிற்கிறார். சீரிய நாட்டு ராஜ் அந்த தளபதி அவங்க நாட்டு ராஜாட்ட ஒரு நிருபத்தை எழுதி வாங்கி கொண்டு, ஒரு கடிதம் வாங்கி கொண்டு, அவனை வந்து ராஜாவை போய் சந்திக்க போகிறேன், என்னுடைய குஷ்டரோகத்தை அங்கே குணமாக்கிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் வாங்கி கொண்டு போய் போகிறார். இந்த கடிதத்தை கொண்டு போய் நேராக நாகமான் வந்திருக்காருன்னு சொன்னோடனே ராஜா பயந்துட்டான். ஏதோ மறுபடியும் வரி கூட போட போகிறான் போல இருக்குது, அல்லது கப்பத்தொகையை அதிகமாக்க போகிறாங்க போல, அவ்வளோ பெரிய தளபதியாக வந்திருக்கிறாருன்னு பயத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி தன் அரண்மனையில் கொண்டு வந்து உட்கார வச்சா, என்னுடைய ராஜா ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பினார் என்று இஸ்ரவேலின் ராஜாவுக்கு கொடுத்தார். இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது, 2 Kings 5:7 அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றார். கடிதத்தை படிச்சுட்டு உள்ள ஓடிட்டார். பக்கத்தில் ரூம்ல தன்னுடைய பிரதானிகளை அழைத்தார். என்ன எழுதியிருக்கான்னு தெரியுமா? இந்த கடிதத்தை கொண்டு வருகிற நாகமான் உள்ளுக்குள்ள குஷ்டரோகியா இருக்கிறான், அவன் குஷ்டரோகத்தை நீக்கி அனுப்பிவிடும் அப்படின்னு அவர் உத்தரவு போட்டிருக்கிறார். இதை இவன் படிச்சா என்ன செய்வான்? உடனே அந்த ராஜா தன்னுடைய பிரதானிகளை ரகசியமாக அழைத்து கொண்டு போய், நம்மை விரோதிப்பதற்கு சமயம் தேடுறாங்க, இவன் குஷ்டரோகம் குணமாகாம இவனை திருப்பி அனுப்பினோம்னா அவ்வளவுதான், இதை காரணம் காட்டி படையெடுத்து வந்து விடுவார்கள், மீதி இருக்கிற ராஜ்யத்தையும் பிடித்து கொள்வார்கள், அதுக்குத்தான் அவன் சமயம் தேடுகிறான். மற்றபடி ஒரு மனிதனுடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவதற்கு நான் ஒரு தேவனா என்று கேட்கிறான். ஒருவனை கொல்லுவதற்கும் உயிர்ப்பிப்பதற்கும் நான் கடவுளா? என்கிட்ட போய் அனுப்பியிருக்கான் அப்படின்னு கேட்கிறான். இதில் ரெண்டு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். ஒன்று, இந்த ராஜாவிடத்தில் கொண்டு வந்து நாகமான் கொடுத்தது ஒரு தப்பு. ரெண்டாவது, அந்த ராஜா பாருங்க, அந்த நாட்டில் எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், ஒரு வேலை பார்க்குற பொண்ணுக்கு கூட அந்த தீர்க்கதரிசியை பற்றி தெரிஞ்சிருக்கிறது. குடிமக்களை ஆளுமை செய்கிற ஒரு ராஜாவுக்கு அது தெரியல. அவன் இவன் வந்தால் குணமாக்குகிறவர் இங்கே இருக்கிறாரு, அவர் பேர் எலிசா, தேவனுடைய மனுஷன், தீர்க்கதரிசின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம்ல. இவன் உட்காந்து கலங்கிட்டு இருக்கிறான்,
பயப்படுகிறான், போச்சு கொல்ல போறாங்கன்னு. அப்போ ஒரு சிறுமிக்கு தெரிஞ்சிருக்குது எங்கே போனால் சுகம் நடக்குன்னு. இவர்களை எல்லாம் ஆளுமை செய்கிற குடிமக்களுடைய தலைவனான ராஜாவுக்கு எலிசாவை பற்றி தெரியல, தெரியாம இல்லை, அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லை. இவ்வளவுக்கும் எலிசா பல முறை இவருடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார் தீர்க்க தரிசனத்தினால. இதெல்லாம் தெரிஞ்சுமே அந்த பெண் நம்பின அளவுக்கு இவர்கள் அவனை நம்பல. பல சமயத்தில் அப்படித்தான், நமக்குள்ள என்ன இருக்கிறது நமக்கே தெரியாது, நம்மகிட்ட என்ன இருக்குது, கர்த்தர் என்ன கொடுத்து நமக்கே தெரியாது. நம்ம போய் பிச்சைக்காரர்கள் மேல் நின்று கொண்டிருப்போம். இவன் பாருங்க, பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை சரியாக கேட்காதவங்களால குழப்பங்கள் உண்டாகும். இவனும் சரியா கேட்கல, ராஜாவும் சரியா புரிந்து கொள்ளல, அதனால அரண்மனையிலே ஒரு பெரிய குழப்பம் அது உண்டானது. இது மாதிரி தான், இது வந்து பெரிய மனிதர்கள் கூட நடக்கும். கர்த்தர் பேசுகிற காரியத்தை கூட சரியா கவனிக்க மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகள் பல பேர் ஆண்டவர் என்கிட்ட நேற்று பேசினார், ஒரு தரிசனம் சொன்னாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தரிசனத்தை பார்த்தீங்கன்னா அவர்கள் அதை முழுவதுமாக வாங்கியிருக்க மாட்டாங்க, கர்த்தர் பேசினதை முழுவதுமாக கவனித்திருக்க மாட்டாங்க. இப்படி இருந்த மாதிரி இருந்தது, அப்படி வந்த மாதிரி இருந்தது, இப்படி சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாலே அவர்கள் சந்தேகத்தோட அறகுறையாக தான் வாங்கியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒருவன் சரியாய் கர்த்தர் பேசினதை கேட்டால் கட்டன்ரேட்டாக சொல்லுவான்ல, இப்படித்தான் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவான்ல, அதை போல் இருந்தது இதை போல் இருந்ததுன்னு சொன்னால்னாலே அவன் சரியாக அதை கேட்கலை, அது ஆபத்து, ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். பாருங்கள், பெரிய தீர்க்கதரிசி மோசே, அவருக்குமே அது நடந்திருக்குது. அவர் கூட கர்த்தர் அவரிடத்துல பேசுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் குடிப்பதற்கு தண்ணி இல்லை, அவர்கள் எல்லாம் மிகுந்த தவனமாக இருந்ததுனால மோசேக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் வழியில் சாகிறதுக்காக எங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னு மோசே ஆண்டவரிடத்துல போய் விசாரித்தார். கர்த்தர் சொன்னார் அவரை பார்த்து, நீ அந்த கண்மலையிடத்துல போய் பேசு, அந்த கண்மலை உனக்கு தன்னிடத்திலிருந்து குடிப்பதற்கு தண்ணீரை கொடுக்கும் என்றார். ஆனால் இதே மாதிரி ஒரு சம்பவம் இதுக்கு முன்னால் மோசேயுடைய வாழ்க்கையில் நடந்திருந்ததுனால அந்த சமயத்திலே கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து, கண்மலையை உன் கையில் இருக்கிற கோலினால அடி, அது உனக்கு தண்ணீர் தரும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார். இப்போ இந்த சமயத்தில் வந்து கேட்கும்போது மோசே அவசரமாக கேட்டதுனாலேயோ, ஜனங்கள் அவரை பதற வைத்திருந்ததுனால பதட்டத்தில் கேட்டதுனாலேயோ அவர் அந்த கண்மலை என்ற வார்த்தை வரைக்கும் கேட்டிருந்தார், அதை அடிக்கணுமா பேசணுமா என்கிறதை கவனிக்காமல் விட்டு விட்டார். இதைத்தான் வேதம் அங்கே சொல்லுகிறது. யாத்ராம் புஸ்தம் 17:6 பாருங்க, முதல் முறை நடந்தது சொல்லியிருக்கிறது. ஜனங்கள் அவ்விடத்திலே மிகுந்த தாகமாய் அல்லது தண்ணீர் தவனமாய் இருந்தபடியினால் அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என்மேல் கல்லறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போ, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அந்த ஸ்தலத்திற்கு மாரா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். அப்போ அந்த இடத்துல முதல் முறை தண்ணி தாகம் உண்டாச்சு மேரிபா என்ற இடத்துல. அவர்கள் வந்தபோது எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. கர்த்தரிடத்தில் போய் மோசே கேட்குறாரு, நீங்கள் சொன்னீங்கன்னு கூப்பிட்டு வந்துட்டேன், எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, இப்போ நான் என்ன செய்யணும், இவங்களுக்கு நான் என்ன கொஞ்சம் வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டபோது கர்த்தர் சொன்னார், உன் கைக்கோலை எடுத்துக்கொண்டு மூப்பரில் கொஞ்சம் பேரை கூட்டி கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போய் அந்த கண்மலை அடி, அதுலேருந்து தண்ணி கிடைக்கும் என்றால் அப்படி செய்தால் வந்தது. இரண்டாவது முறை அதே பிரச்சனை தான், தண்ணி இல்லாத ஒரு பிரச்சனை. எண்ணாகம் புஸ்தம் 20:8 சொல்லுகிறது, ஜனங்கள் இதே மாதிரி முறுமுறுத்து இந்த முறை மோசே மேலே கல்லெறிவதற்கு கல்லுகளையும் எடுத்து கொண்டார்கள். பெரிய கலவரம் உண்டாகுது, என்னையா பெரிய மோசே எங்களை அழைத்து கொண்டு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி ஒரே சத்தம் உண்டாகிறது. எண்ணாமும் 20:8 உடனே மோசே கர்த்தரிடத்தில் போகிறார். கர்த்தர் சொல்கிறாரு,
நீ உன் கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாய் ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீர் அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாராக கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். சபையார் முழுசையும் அந்த இங்கே ப்ரே பண்ணுறவங்க அவங்களெல்லாம் கூடி வர செய்தாங்க. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீரை புறப்பட பண்ணுவோம் என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் இரண்டு தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்கு நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். இந்த முறை ஆண்டவர் என்ன சொன்னார், ஒரே ஒரு காரியம்தான், கண்மலை ஒன்றுதான், கையில் எடுத்துக்கொண்டு போது கோல் ஒன்றுதான், கண்மலை நோக்கி பேசுங்கள் என்றார். இவர்கள் என்ன செஞ்சாங்க, பழைய அனுபவத்தை மனதில் வைத்து கொண்டு நேராக போய் கண்மலை அடிச்சிட்டாங்க. அதான் கர்த்தரிடத்தில் ஒரு அற்புதத்தை பெற விரும்பினால், தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமையான காரியத்தை செய்ய விரும்பினால், நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக கவனித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் முன்னு பின்ன மாற்றி செஞ்சீங்கன்னா எது ஒன்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இரவு முழுவதும் படகளை போராடி வலை போட்டாங்க, ஒன்றும் கிடைக்கல. ஆனால் கர்த்தர் சொன்னார், உங்கள் வலது புறத்தில் வலையை போடுங்கன்னு. இப்போ போட்டாங்க, வலது புறத்தில் போட்டதுனால கிடைக்கல, அவருடைய வார்த்தையின்படி போட்டதுனால வலை கிழியத்தக்கதாக அவர்கள் அந்த மீன்களை பிடித்தார்கள். இரவு முழுவதும் வலை போட்டவங்க வலது பக்கம் போடாமல் இருந்திருப்பாங்க, வெறும் இடது பக்கமே போட்டு வந்தாங்க. பொருள் அவங்க சொல்லியிருக்கலாமே, இல்லாண்டவர் அதெல்லாம் போட்டு பார்த்துட்டோம், ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லியிருக்கலாமே. அவர்கள் போட்டது அனுபவத்தினால அல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி வலையை போட்டாங்க. அப்போ தான் வலை கிழியத்தக்க அந்த அற்புதம், அவர்களுக்கு அந்த மீன்கள் அகப்பட்டது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. கண்மலை நோக்கி பேசுங்கன்னு சொன்னால் கண்மலை நோக்கி அடிச்சிட்டாங்க, கர்த்தர் கோபமாகி விட்டார். இனி உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது, எந்த தேசத்துக்கு போகலான்னு நான் உங்களுக்கு சொன்னேனோ அந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரிப்பதில்லை என்றார். ஏன் இதுக்கு என்ன இவ்வளவு கோபப்படுறதுக்கு என்ன இருக்குது கேட்டால், நீங்கள் ஒரு காரியத்தை நல்லா விளங்கி கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட போது ஒரு அக்னி ஸ்தம்பம் புறப்பட்டதுன்னு சொன்னோம், ஓகேயா, ஒரு மேகஸ்தம்பம் புறப்பட்டதுன்னு சொன்னோம். இதெல்லாம் கர்த்தருடைய கையிலேருந்து வருது. இது மாத்திரம் இல்லை, ஒரு கண்மலையும் அவர்கள் நடுவிலே புறப்பட்டது, ஒரு கல்மலை. இந்த கல்மலை அந்தந்த ஊரில் இருந்த கல்மலைகள் அல்ல, இது இவங்களோட பிரயாணம் பண்ணின ஒரு கண்மலை. அப்போ அது ஒரு பெரிய அற்புதம், ஒரு மலையே முன்னால் அவங்க கூட நடந்து வருது, கர்த்தர் இந்த கண்மலையில் வந்து நிற்பேன். அந்த கண்மலை இவர்களுடைய பிரயாணம் பண்ணினது. அது என்னங்க அப்படியெல்லாம் நடக்குமா என்று நீங்கள் கேட்கலாம். ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 10:4 அதை குறித்து ஒரு விளக்கத்தை பவுல் சொல்லுகிறார். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அப்போ யார் புறப்பட்டாவா, அவர்களோட ஒரு கண்மலையும் புறப்பட்டது, அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்து ஒரு கண்மலையாக அவர்கள் நடுவிலே அவர் கடந்து வந்தார், அவர்களோட கூட புறப்பட்டதுன்னு போட்டிருக்கு. அப்போ இது அந்தந்த இடத்துல இருந்த கண்மலைகள் அல்ல, அவங்க முதல்ல அடித்த அதே கண்மலை தான் இப்போ பேசுவதற்கும் கர்த்தர் காட்டின கண்மலை. இது வேற அது வேற இல்லை, அது வேற இடத்துல இது வேற இடத்துல நடக்குது. ஆனால் ரெண்டு கண்மலையும் ஒரே கண்மலை தான். ஏனென்றால் அவர்கள் புறப்பட்ட போது அந்த கண்மலையும் அவங்களோட புறப்பட்டுச்சு, அது ஞான கண்மலை என்று சொல்லுகிறார். அந்த கண்மலை கிறிஸ்து. அப்போ அக்னி ஸ்தம்பத்தில், மேகஸ்தம்பத்தில், அந்த கண்மலையில் கிறிஸ்து இருக்கிறார். அதை ஏன் அவர்கள் அடித்த போது தண்ணீர் கொடுத்தா கூட இவர்கள் மேலே ஒரு சாபம் வந்து விட்டது, அவர்கள் அவிசுவாசத்தை காட்டுகிறேன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா, இந்த ஞான கண்மலையான கிறிஸ்து இருக்குது பாருங்க, கிறிஸ்து இருக்கிறார் பாருங்க, இவர்
ஒரு தடவை அடிக்கப்பட வேண்டும். அடிக்கப்பட்ட கிறிஸ்து கிட்ட இனிமே நீங்க பேசத்தான் வேண்டும் ஒழிய மறுமுறை அடிக்கக்கூடாது. ஒரு தடவை இயேசு இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார், அவரை கல்வாரியில் நம்ம அடித்தோம், சிலுவையில் அடித்தோம், அப்பொழுது அது தன்னிடத்தில் இந்த தண்ணீரை ஆசீர்வாதத்தை சொரிந்தது. இப்போ கர்த்தர் நமக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். இப்போ நீங்கள் மறுபடியும் போய் அடிச்சிங்கன்னா அது கர்த்தருக்கு விரோதமாக நம்ம செய்கிற ஒரு பாவம். இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த கண்மலையை நோக்கி பேசணும், ஜெபிக்கணும், அவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லணும். இப்போ போய் நீங்கள் அடிச்சிங்கன்னா அது பாவமாகிவிடும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிற, நீங்கள் கவனிச்சு பாருங்க, கிறிஸ்துவாகிய கண்மலை ஒரு தரம் மாத்திரமே அடிக்கப்பட வேண்டும். அதான் வேத சட்டம். மறுபடியும் அடித்தால் அது பாவமாகிவிடும். மறுபடியும் சிலுவையில் அறையும் அனுபவத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்றதை பாருங்க. எபிரேயர் 6:4 அதை வாசிக்கிறேன். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தைகளையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறதுனால, மறுபடியும் அடிச்சிங்கன்னா அது கர்த்தரை அவமானப்படுத்துகிறது. அவமானப்படுத்துகிறபடினால் மனம் திரும்புதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். பார்த்தீங்களா, அவளை புதுப்பிக்க முடியாது. ஏன்னா அவர் ரெண்டாவது தடவை அடிச்சுட்டான். அவர் ஒரு தடவை தான் அடிக்கப்பட வேண்டும், ரெண்டாவது முறை அவரை நோக்கி பேசப்பட வேண்டும். நீங்கள் இந்த சம்பவத்தில் நல்லா நீங்கள் படித்து பாருங்கள், எவ்வளோ அழகாக போட்டிருக்கிறாங்க காரியங்களை. முதல் முறை அடிக்க போகும்போது சபையார் என்ற வார்த்தை அங்கே சொல்லப்படலை. அங்கே இருக்கிற பெரிய மனிதர்களை அழைத்து கொண்டு போ. அந்த இடத்த நீங்கள் படித்து பார்த்தீங்களா, அங்கே என்ன போட்டிருப்பாருங்க, கர்த்தர் மோசேயை நோக்கி, எங்கே யாத்திரா புஸ்தகம் 17:5 நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு போய். இயேசு சிலுவையில் அறைஞ்சது பாருங்க யாருன்னு, இஸ்ரேல் மூப்பரில் சிலர், இஸ்ரேலில் இருந்த ஆசாரியர்களில் சிலர், இஸ்ரேலில் இருந்த பெரிய ஆட்களில் சிலர். அவர்கள்தான் இயேசுவின் மேலே குற்றம் சுமத்தி அவரை சிலுவை தண்டனைக்குள்ளாக்கி அவனை சிலுவையில் அறையும் என்று சொன்னாங்க. இந்த இடத்துல பாருங்க, இஸ்ரவேலின் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதி அடைத்த அந்த கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே கடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையில் நிற்பேன். பார்த்தீங்களா, இயேசு கண்மலையில் நமக்காக நின்றார். அவருடைய சிலுவை அந்த கண்மலையின் மேலே உயர்த்தப்பட்டது. கண்மலையில் நான் நிற்பேன், நீ அந்த ஞான கண்மலை, அந்த கண்மலை அடி, அப்பொழுது அது ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீரை கொடுக்கும். அப்படித்தான் நடந்தது. இயேசு அடிக்கப்பட்டார், சிலுவையிலே அறையப்பட்டார். நம்முடைய தாகத்தை தீர்க்கிற அவருடைய இரத்தமும் தண்ணீரும் பூமியிலே சிந்தப்பட்டது. இப்போ ரெண்டாவது முறை பாருங்க, ஒரு தடவை அடிச்சாச்சு, ரெண்டாவது முறை போகும்போது யாரை குட்டி போச்சுள்ளார் பாருங்க. அது 8:28 சொல்லுது, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும், அப்படின்னா ஆசாரியனும், சபையாரை கூடி வர செய்து. இங்கே மூப்பர்கள், இந்த அரசியல்வாதி பெரியாள், இவனையெல்லாம் கூட்டி போகாத, சபையாரை கூட்டி கொண்டு போய் அவர்கள் கண்களுக்கு முன்பே கண்மலையை பார்த்து பேசுங்க, சபையார் போய் ஜெபம் பண்ணுங்க. அதான் அர்த்தம். அதுக்கு சபையார் போய் அந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகள், என் நாமம் தெரிக்கப்பட்ட என் பிள்ளைகள், அடிக்கப்பட்ட கண்மலையாகிய என்னை நோக்கி பேசுங்க, நான் உங்களுக்கு தண்ணீர் தருவேன். இவர்கள் அடித்து விட்டார்கள். அதான் வசனம் சொல்லுது, ரெண்டாவது முறை அடித்தா அது அவமானப்படுத்துகிறதுக்கு சமம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இது மன்னிக்கப்பட முடியாத பாவம், அந்த லிஸ்ட்ல வந்துடுது. அப்புறம் மோசே போய் கர்த்தரிடத்தில் அழுது ஜெபம் பண்றார், ஆண்டவரே நான் தெரியாமல் செய்து விட்டேன். அவருக்கு புரிந்திருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவர் சொன்னார், ஆண்டவரே நான் வந்து பேசுறதுக்கு பதில் அடிச்சிட்டேன், மன்னியும் என்றார். இல்லை, நீ என் தாசனா இருந்து செய்ததுனால ஒரே ஒரு லீனியன்ஸ் வேணா கொடுக்குறேன், மலையின் மேலே ஏறி பாரு, நீங்கள் பிரவேசிக்க போகிற கானான் தேசத்தை பார்ப்ப, ஆனால் உள்ள நுழைய மாட்டேன், உன் தப்பு மன்னிக்கப்படாது அப்படின்னு கர்த்தர் சொன்னார். மன்னிக்கப்படாத பாவங்கள் என்று சில பாவங்கள் இருக்கிற, ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். இயேசுவே சொல்லியிருக்கிறார் பாருங்க, மன்னிக்கப்பட முடியாத பாவங்களை பற்றி கர்த்தர் பேசியிருக்கிறார். இங்கே 1 யோவான் புஸ்தகத்தில் யோவான் சொல்றாரு, 5:16-17 ஆகிய வசனங்களில், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால்
அவன் வேண்டுதல் செய்ய கடவன். இந்த பாவம் அவனுக்கு வந்து மன்னிக்கப்பட முடியாத பாவம் அல்ல. ஒரு பாவத்தை ஒருவன் செய்ய கண்டா அவன் ஜெபம் பண்ணுங்க, அப்பொழுது அவனுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுப்பார். யாருக்கு என்றால் மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, அதை குறித்து நான் வேண்டுதல் செய்ய சொல்ல மாட்டேன். அவன் செய்யறது மரணத்துக்கு ஏதுவான பாவம், நீங்க போய் அவனுக்கு ஜெபமானா நான் வேண்டுதலாம் பண்ண சொல்ல மாட்டேன். அதுக்கு வந்து மன்னிப்பு கிடையாதுன்னு அர்த்தம். அதான அர்த்தம், மன்னிப்பு இருந்தா ஜெபமான சொல்லியிருப்பார்ல. அப்ப நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஜெபமடைய முடியாது. மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று ஒரு பாவம் இருக்கிறது. இந்த பாவங்கள் தான் இயேசுவை சிலுவையில் மறுபடி மறைவது. இன்னொன்னு, ஆவியானவருக்கு விரோதமா பேசுறது. இயேசு சொன்னார் பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 12:10 இது இயேசுவே சொன்னது. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் ஒரு விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இயேசுவை பற்றி ஏதாவது தாறுமாறா பேசுறாங்க, அவரை குறித்து அவமானமா பேசுறாங்க, அவமரியாதை பண்றாங்க, அது கூட ஒருவனுக்கு மன்னிக்கப்பட்டு விடும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ அவன் பாவம் மன்னிக்கப்படுகிறது இல்லை. ஆவியானவருக்கு விரோதமா பேசிட்டா எவன் பேசினாலும் அந்த பாவம் மன்னிக்கப்படாது. அதனால சொல்றது, தெரியாத மகத்துவங்களை தூஷிக்காதீங்க. ஏதோ 4 பைபிளில் நமக்கு படிச்சிட்டோங்கிறதுக்காக ஆவியானவர் இப்படித்தான் செயல்படுவார், ஆவியான் அப்படித்தான் செயல்படுவார், இப்படித்தான் பேசுவார், இப்படித்தான் நடப்பார், எதையாவது பேசாதீங்க. நீங்கள் அறியாமல் செய்தால் கூட அந்த பாவத்தை பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக நீங்கள் பேசிட்டீங்கன்னா அந்த பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. சிலர் பாருங்க, அந்நிய பாஷையை மேடையில் பேசி காட்டி கிண்டல் பண்ணுவாங்க. பரிசுத்தாவினை இறங்கினோடனே சிலர் அதை தாங்க முடியாமல் அந்த ஆவியிலே கீழே விழுறாங்க அல்லது ஆடுறாங்கள, அதை உடனே வந்து கிண்டல் பண்ணுவாங்க, அதை கேலி பண்ணுவாங்க. ஆவியானவர் இப்படி இல்லாமல் கிரியேஷன் உனக்கு தெரியுமா? ஆவியானவர் நிதானிக்க உங்களால் கூடுமா? ஆவியானவர் இங்கே வேலை செய்கிறார். தனக்கு தெரியாத மகத்துவங்களை தூஷிப்பார்கள். அந்த பொல்லாதவர்கள் தங்களுக்கு தெரியாத மகத்துவங்களை தூஷிக்கிறவர்களும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. அவர்கள் காற்றிலே அடிகொண்டு ஓடுகிற மேகத்தை போல இருப்பாங்க. தெரியலையா? வாயை பொத்திக்க. அது ஒரு தவறான காரியத்தில் நடத்தினால் பரவாயில்லை. ஒரு மனிதனை பக்தி விரித்துக்குள்ளாக்குகிறது. பரிசுத்த ஆவியான் இறங்குகிறார். பரிசுத்த ஆவியானருக்கு விரோதமா ஒருவன் தூஷணம் சொன்னால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது இல்லை. நீங்க மோசையா இருந்தாலும், ஒரு பெரிய சபை தலைவராக இருந்தாலும், பல வருடங்களாக அறியப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும், கவனமா பேசுங்க. ஒரு மனிதனை தாக்குவதாக நினைத்து கொண்டு அவனிடத்தில் செயல்படுகிற அபிஷேகத்தையோ கர்த்தருடைய வல்லமையோ தாக்கிராதீங்க. நாம் எல்லாம் யாருமே கரை கண்டவர்கள் அல்ல. கர்த்தர் என்ன கிரியேஷன் தெரியாது. ஒருவேளை ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நமக்கு அதை காமிக்கட்டும். இல்லை, அவன் செய்யறது தப்பு தான், அது ஆவியானவர் இல்லை சொல்லட்டுமே. நீங்களாம் எதுக்கு ஒரு காரியத்தில் முடிவு கோருகிறீர்கள்? அப்போ இப்படி பேசுகிற பாவம் மன்னிக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த பாவத்தை ஒருவன் செய்தால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது இல்லை. மோசே இது கொப்பான பாவத்தை தான் செய்தார். அவர் 2வது முறை கண்மலை அடித்தார், ஞான கண்மலையை. இப்போ அந்த கண்மலை பேசுவதற்குரியது. இப்போ பாருங்கள், இப்போ இருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் அடித்து எதுவும் வாங்க முடியாது, பேசித்தான் வாங்க முடியும். சிலர் அடிக்க முற்படும் போது தான் அவர்களுடைய பாவம் பயங்கரமாகி அவர்கள் மன்னிக்கப்பட முடியாத குற்றவாளிகளாக மாறிவிடுகிறார்கள். மோசேக்கு கிடைத்த தண்டனை எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்கள். எதுக்காக இவ்வளோ கால்நடையாக நடந்தாரோ, 40 வருஷம் இந்த ஜனங்களுடைய பிரச்சனையெல்லாம் தோளில் போட்டுட்டு அழுது உபத்திரவப்பட்டு கலங்கி அவமானப்பட்டு கல்லறி வாங்கி இவரை பற்றி இவ்வளோ தீமைகளை பேசி அதெல்லாம் காதில் கேட்டு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டாரோ, அதெல்லாம் 1 நிமிஷத்தில் போயிடுச்சு. எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு, மலையின் மேலே வந்து நில்லு, நான் உங்க தருவேன்னு சொன்ன கானான் தேசத்தை தூரத்துலேருந்து பாரு, உன் கண் பார்க்கும், கால் உள்ளே நுழையாது. சொன்னால் சொன்னதுதான், அப்படிதான் நடந்தது. அங்கே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இவன் சரியாக கேட்காததுனால நல்ல வேளை இந்த ஆள் எங்க போயிட்டான், ராஜாட்ட போயிட்டான். ராஜாட்ட போய் அவரிடத்தில் போய் சொன்னது போது அந்த தேசத்துல ஒரு குழப்பம் உண்டாகிருச்சு. எல்லாரும் பேசிக்கிறாங்க, ராஜாவை பிடிப்பதற்கு சமயம் பார்த்து விட்டான். செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு சீரியாவிலிருந்து நாகமானே வந்திருக்காராமே,
அரண்மனையில் தங்கியிருக்காராமே, ஒரு கடிதம் வேற கொண்டாந்து கொடுத்துருக்கிறானாமே. இது கண்டிப்பாக அடுத்து போர் தான், அடுத்து மூன்றாவது உலக போர்லாம் வந்து முடியும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். இந்த செய்தி எலிசாவுக்கு போய் கிடைக்குது. எலிசா சொல்லுகிறார், அவனை என்னிடத்தில் அனுப்புங்கள். எலிசா சொல்லி அனுப்பினான், எலிசாவிடத்தில் போனான். ஊரே ஊரே பதட்டமாக இருக்குன்னு எலிசாவுடைய வேலைக்காரன் வந்து சொல்லியிருக்கலாம். அவர்கள் உடனே தேவன் அங்கே போய் அவனுடைய காதுக்கு கேட்ட உடனே அவன் எலிசாவுக்கு சொல்லி அனுப்பினான். எலிசா சொல்லி அனுப்பினதை கேட்டு நாகமான் எலிசாவிடத்தில், எலிசான்னு யாருன்னே தெரியாது அவனுக்கு, ராஜாவுக்கே தெரியலையே. ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய ஆளுநர்கள், மந்திரிமார்கள், ஜனாதிபதிகள், இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவனுக்கு அது தெரியல. ஆனாலும் அங்கிருந்து ஆள் அனுப்பப்படுகிறது. ஒன்று ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 5:8-9 பாருங்க. இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான் என்ற செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அவர் என்கிட்ட அனுப்பு, இங்கே கர்த்தரும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியும் இருக்கிறார்கள் என்பதை சீரியாவில் இருக்கிற ராஜாக்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று ஆள் அனுப்பினான். அதை சொன்னபோது, நான் உங்ககிட்ட வந்தா நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க, நான் இங்கிருந்து ஒரு ஆளை பார்க்கறதுக்கு, ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கறதுக்கு மலைக்கு போகணுமா? அவனை ஆள் அனுப்பி வர சொல்லியிருக்கலாம். ஏன்னா அதிகாரம் இருக்கிறது, இந்த ராஜாவே அவனுக்கு கட்டுப்பட்டவர். சொல்லலை, உடனே தானே கீழிறங்கினா தான் தாழ்மை. கர்த்தரிடத்தில் அற்புதங்களை பெற வேண்டுமானால் அவர் சொல்லுகிறபடியே செய்யணும், அதான் முக்கியம். பாருங்கள், திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுனுடைய தாயாரிடத்தில் போய் சொன்னாங்க. இதே மாதிரி தான் நாகமான் ராஜாவிடத்தில் போய் கடிதம் கொடுத்த மாதிரி. சுகமாக்குகிறவர் இங்கே இருக்கிறாரு, அற்புதம் செய்கிறவர் இங்கே இருக்கிறாரு, இடம் மாறி போய் சொன்னாங்க. அப்பொழுது அந்த அம்மாள் ஒரு நல்ல ஆலோசனை சொன்னாங்க, அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடியே செய்யுங்கள், நான் இல்லை. அவரை பெற்றாலும் அந்த அதிகாரம் எனக்கு இல்லை, அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடியே செய்யுங்கள். இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஆள் அனுப்பின உடனே அவர் சொல்லுகிறார், அவனை என்னிடத்தில் அனுப்பு. இப்போ இவன் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன சொல்லியிருக்கலாம், அவரை இங்கே கொண்டு வாயா, நான் போய் ஒரு தீர்க்கதரிசி வீட்டில் போய் நிற்கிறதா, அவரை இங்கே அழைத்து வா, என்னை தொட்டு சோகமாக இருக்கட்டும் என்று அவன் சொல்லியிருக்கலாம். செய்யவில்லை. அவன் சொல்லுகிறபடியே செய்வதற்கு அவன் அங்கிருந்து புறப்பட்டு போனான். புறப்பட்டு போய் என்கிட்ட வான்னு சொல்லான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். வந்துட்டாரு, மலை மேலே ஏறி எலிசா வீட்டு வாசல் கிட்ட வந்து நின்றாரு. கீழ்ப்படிந்தான், ஆனால் முழுமையாக கீழ்ப்படியில. இவர் வாசப்படிக்க வர சொன்னாரு, என்கிட்ட வான்னு சொன்னார். எலிசா தன்னிடத்தில் வர சொன்னால் நாகமான் அவன் வாசல்படி வரைக்கும் வந்து நின்று அங்கே நின்று விட்டான். கீழ்ப்படியனும், அதை முழுவதுமாக கீழ்ப்படியனும். அவர் சொல்லுகிறதுல கூடவும் கூடாது குறையவும் கூடாது. 6 கற்சாடிகளை நிரப்புங்கன்னா நீங்கள் 8 கற்சாடி வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே டிட்டோவா செய்யணும். இவன் வாசல் படியிலே வந்து நின்றான். முழுவதுமாக கீழ்ப்படிந்துவது தான் கீழ்ப்படிதல், முழுமையான கீழ்ப்படிதல். அப்படி கீழ்ப்படியலைன்னா அது கீழ்ப்படியாமைக்கு சமம்தான். இயேசுவிடத்தில் வந்த வாலிபன் அப்படி தான் செய்தான். இந்த முழுமையான கீழ்ப்படிதல் இருக்காது. 90% கீழ்ப்படிஞ்சிட்டு அதை வச்சுட்டே வந்து கிளைம் பண்ணிட்டு இருப்பாங்க. முற்றும் கீழ்ப்படிவது தான் ஆசீர்வாதத்தை நன்மையும் பெற்றுக்கொள்வதற்கு உங்களை வழிநடத்தும். ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாகிய வாலிபன் இருந்தான். மத்தேயு சுவிசேஷம் 19:16-22 உண்டான வாக்கியங்களில் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வந்து என்ன சொல்கிறான் பாருங்க, அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கை கொள் என்றார். சொன்னார், நீ நித்திய ஜீவனை அடையணுவதற்கு நான் என்ன செய்யணும், எனக்கு பெரிய பணம் காசெல்லாம் இருக்குது, அப்படி ஒரு மிடுக்காக தான் கேட்பாங்க, எனக்கு அது ஆலோசனை சொல்லுங்க என்று கேட்டான். அப்போ சொன்னார், நீ கற்பனைகளை கை கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக,
என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். 10 கட்டளையும் சொல்லிட்டார். அதற்கு அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறேன், அப்படி இருந்தும் என்கிட்ட ஏதாவது குறைவு இருக்குதா அப்படின்னு கேட்டான். அப்பொழுது இயேசு சொன்னார், நீ பூர்ண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் சொன்ன ஆலோசனை என்ன தெரியுமா? பூர்ண சற்குணனாயிருந்தா உனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு. இன்னைக்கு நமக்கு பணக்கார உபதேசத்தை பண்ணுறாங்களே, பேங்க்ல அக்கௌண்ட்டை வந்து எப்படி பெருக்கணும், எப்படி சொத்துக்களை வாங்கணும், எப்படி இதெல்லாம் சேர்க்கணும், இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்கிறாங்களே. இந்த கர்த்தர் இவங்க இப்படி சொல்கிற கர்த்தர் அப்படி இருக்கிறாரு. ஆனால் உண்மையான கர்த்தர் வேதத்தில் என்ன சொல்கிறார்னா, உன்கிட்ட இருக்க ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கிறையே அது எல்லாவற்றையும் விற்று, அப்போ தான் நீ பூர்ண சற்குணனாய் மாற முடியும் என்று சொல்லுகிறாரே. எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு. ஏழை கொடுத்தா திரும்பி வராது. பேங்க்ல போட்டுட்டு வந்தா திரும்பி வந்துடும். சில ஆட்களை நீங்க பார்த்துருப்பீங்க, கர்த்தர் என்னை அழைத்தார், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் கொண்டு பேங்க்ல போட்டு வச்சுட்டு வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு பென்ஷன் வாங்கி கொண்டு விசுவாசத்தோட ஊழியம் செய்கிறேன் என்பார்கள். நான் குறை சொல்லலை. வேதம் சொல்லுது, பூர்ண சற்குணனாய் இருக்க விரும்பினால் உனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு விட்டு வா என்று தான் இயேசு சொன்னார். இது இயேசு சொன்னது தான். நம்ம இப்போ புது நவீன முறை கிறிஸ்தவத்தில் இயேசுவை வைத்து சம்பாதிப்பது எப்படி, காசை பெருக்கிக் கொள்வது எப்படி, இதெல்லாம் நிறைய வந்தால் பூரண சர்க்குணத்தின் தன்மை எப்படி வரும் நமக்கு? அப்போ அதுதான் உனக்கு இடைஞ்சலாக இருக்குது என்று கர்த்தர் பேசினார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினா ஒரு நிமிஷம் யோசித்தான், இவ்வளத்தையும் விட்டுட்டு வரணுமா? இந்த வார்த்தைகளை அவன் கேட்டபோது துக்கமடைந்தவனாக இயேசு விட்டு போய்விட்டான். இதெல்லாம் விட்டுட்டு வரணுமா? பாருங்க, அவன் 10 கட்டளை கடைபிடிக்கிறான், வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படுகிறான். ஆனால் இந்த ஒரு காரியத்தில் அவன் கீழ்ப்படிய முடியல. அப்போ கீழ்ப்படிதல் என்பது முழுவதுமாக கீழ்ப்படிவது. அப்போ தான் அந்த அற்புதங்கள் அந்த காரியங்கள் கிடைக்கும். நாகமான் தேவனுடைய காரியத்தில் இதெல்லாம் நாகமான் செய்த சின்ன சின்ன தப்பு, இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக அந்த அற்புதம் கிடைச்சிரும், உடனடியாக தேவனுடைய மகிமை பார்க்க முடியும். அப்போ பாருங்கள், நாகமான் தேவனுடைய காரியத்தில் சுய அபிப்பிராயம் உள்ளவனாக காணப்பட்டான். இது நமக்கு இருக்கக்கூடாது. சுய அபிப்பிராயம்னா என்னென்னா, குணமாக்கணும்னு சொல்லி வந்தேன், இப்படி இப்படித்தான் குணமாக்கணும்னு இவர் ஒரு டெம்ப்ளேட் போட்டு வந்தார். அதுதான் அதில் நான் போகிறேன், அங்கே நடத்துகிற அந்த கூட்டத்துக்கு போகிறேன், அந்த ஊழியக்காரர் வந்து என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணணும், அந்த ஜெபம் பண்ணும்போது அப்படி ஒரு மின்னல் மாதிரி என் மேலே இறங்கணும், அப்போ நான் சரீரத்தில் சுகமாகணும். இப்போ இவங்களே கர்த்தர் அப்படித்தான் செய்யணும்னு இல்லை, கர்த்தர் யாரை எப்படி வேண்டுமானாலும் செய்வார். ஒருவரை கையை தூக்கி விட்டு எழுந்து புறப்பட்டு போ என்கிறார். 38 வருஷம் வியாதியாக உள்ளவனை பார்த்து கையை பிடிச்சி எடுத்து சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்கிறார். கையை பிடிச்சி எடுத்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்கிறார். இன்னொரு ஆளை சொல்கிறார், நீ போ, போகிற வழியில் குணமாவா என்கிறார். சில இடத்துல கையை தொட்ட உடனே குணமாயிட்டாங்க. சில ஆட்கள், நீ போ, அந்த குஷ்டரோகிகளை போங்க, போகிற வழியில். ஏன்னா குஷ்டரோகிகள் ஊருக்குள்ளே போகக்கூடாது. ஏன் போக சொன்னார் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி குஷ்டரோகம் ஒருவனுக்கு வந்துவிட்டால் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நகர வாசலுக்கு வெளியே அந்த குஷ்டரோகிகள் தங்கியிருக்கிற குடியிருப்புகளில் தான் இருக்கணும். ஊருக்குள்ளே வந்துட்டானா தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு அவன் மேலே கல்லறிந்து கொன்று விடுவார்கள். ஊருக்குள்ளே குஷ்டரோகிகள் போவது ரிஸ்க்கு, போகக்கூடாது, சட்டமே இல்லை. ஆண்டவர் சொன்னார், குஷ்டரோகி குடியிருப்பில் இருக்கிறாங்க 10 குஷ்டரோகிகள், அவரிடத்துல கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எழுந்து உங்கள் படுக்கை எடுத்துக்கொண்டு போங்க அப்படின்னார். எப்படி போகிறது? கையை பார்த்துருப்பாங்க, காலை பார்த்துருப்பாங்க, இன்னும் அந்த குஷ்டரோகம் முழுசாக போகலை, இதோட போனால் எப்படி? போ, போகிற வழியில் சுகமாவாய். அவன் நம்பி கால் எடுத்து வச்சான் பாருங்க. நம்ம போகிறோம், வாழ்வோ சாவோ, ஒருவேளை சந்தேகம் வந்திருக்கலாம். நம்ம இதே குஷ்டரோகத்தோட உள்ளே போய் ஊருக்குள்ளே நகரவாசலுக்குள்ளே நுழைஞ்சு குணமாகலைன்னா கல்லெறிஞ்சு கொன்றுருவாங்க நம்ம யூதர்கள். முதல்ல நம்ம பார்க்குறவன் தீட்டு தீட்டுன்னு கத்துவான், பக்கத்தில் இருக்கலாம் கூட்டம் கூடிடுவான். கல்லெறிஞ்சு 10 பேரை கொன்றுருவாங்களேன்னு நினைக்கல, சொல்லிட்டார், நடந்துடும் என்று அவர்கள் போனார்கள். போகிற வழியிலே சுகமானார்கள். அப்போ இயேசு இப்படியும் குணமாக்குறாரு, அப்படியும் குணமாக்குறாரு.
பர்திமேயு என்ற ஒரு குருடன் இருந்தான். அவன் வழியருகே இருந்து எரிகோக்கு போற வாசல்ல வழியில பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். போதகரே போதகரேன்னு சொல்லி கத்தினான். இயேசு வந்து அவனை தொட்டு அவனை சுகமாக்கினான். உடனே குணமாய் கண் திறந்தான். இன்னொரு ஆளு கண் தெரியாம இருந்தவன் அவனிடத்துல ஆண்டவர் போய் தரையில உட்கார்ந்து தன்னுடைய உமிழ் நீரை துப்பி மண்ணில சேறு உண்டாக்கி அதை எடுத்து கண்ணில் பூசி சீலவாமலை கழுவு அப்படின்னு சொன்னான். சீலவாமலை போய் கழுவிட்டு வந்தான். அவனை சோதனை பண்ணி பார்க்கறாரு. அப்போ அவனுக்கு இரண்டு முறை அவனுக்கு ஜெபம் பண்ணுறார். இது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அவர் குணம் கொடுக்கிறார். ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை நீங்களாக தீர்மானிக்கக்கூடாது. அவர் இப்படி தான் செய்யணும், தலையில் இடி இறங்குற மாதிரி இருக்கணும், அப்படி ஒரு ஷாக் வர்ற மாதிரி இருக்கணும், அப்படி தான் நம்புவேன், அப்படி தான் அவர் குணமாக்க முடியும் என்று நீங்கள் நம்பக்கூடாது. நாகமானுடைய மனதில் ஒரு திட்டம், இப்படி தான் குணமாக்குவாங்கன்னு இவராக ஒரு கற்பனை வைத்திருந்தார். அப்பொழுது எலிசா வசனம் எங்கள் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10 சில வசனங்கள். அப்பொழுது எலிசா தன்னிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் அவனிடத்தில் ஆள் அனுப்பி, இவரும் வெளியேந்திரிச்சு வரல. அதான் தீர்க்க தரிசிகள். உண்மையான தீர்க்க தரிசினா யாருக்கும் ஜால்ரா போட மாட்டான். இவர் அமைச்சர், இவர் வந்து செனட் மெம்பர், இவர் வந்து முக்கியமான ஆள், பெரிய வியாபாரி, இப்படிலாம் பின்னால் போக மாட்டாங்க. அவன் தேவனுடைய மனிதன், தேவனை பார்க்கிறவன், அவனுக்கு கடவுள் ஒருவர் தான் பெரியவர். அப்போ இவர் வந்து நிற்கிறாருங்க, அவனை என்கிட்ட தானே வர சொன்னேன், இல்லை நிற்கிறாரு வெளியே நிற்கிறாரு, என்ன சொல்லணும்? அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தடம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். இப்போ கர்த்தர் சொல்லாமல சொல்லியிருப்பாரு. அந்த ஆள் போய் சொல்கிறான். அப்பொழுது நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் வெளியிலே வந்து நின்று, நானும் தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமா என் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். உன்னை யார் நினைக்க சொன்னான்? அவன் சொல்கிறான், நான் வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே அவர் வெளியே வந்து நம் தேவனாகி தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அப்படி தொழுது ஒரு எண்ணெய் எண்ணெய் எடுத்து என்னுடைய காயத்திலெல்லாம் அதை பூசி என் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்றல்லவா நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கரத்தோட திரும்பி போனான். இப்படி போனீங்கன்னா யாருக்கு நஷ்டம்? எலிசாவுக்கா? நாகமானுக்கு தான் நஷ்டம். கர்த்தர் செய்கிற வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கணும். இதில் கோவப்படக்கூடாது. நான் எத்தனை தடவை வருகிறேன், எனக்கு மாத்திரம் ஏன் ஒன்றுமே நடக்கிறதில்லை, இனிமேல் நான் வேதம் படிக்க மாட்டேன், கூட்டங்களுக்கு வரமாட்டேன், ஜிபிக்க மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன், யாருக்கு நஷ்டம்? வர ஒன்றும் மனசில் நினச்சிருப்பாராம், நான் இவ்வளோ பெரிய ஆள், உடனே அவன் அப்படி பதறிக்கொண்டு வருவான். ஏன்னா இப்போ தான் அந்த ராஜாவை வந்து நம்ம வந்து மிரட்டிட்டு வந்திருக்கோம். அவனும் அவனுடைய அரண்மனையில் இருக்கிறவங்களும் எல்லாம் மிரண்டு போயிருக்கிறாங்க. இந்த ஒரு ஆள் ஒரு சின்ன குடிசை வீட்டில் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஆள் அனுப்பி அவனை போய் குளிச்சுட்டு போக சொல்லு அப்படிங்கிறார். நாங்கள் குளிப்பதற்கு எங்கள் தேசத்தில் இருக்கிற பார்பார் என்ற ஆப்னா என்ற நதிகள் இல்லையா, எங்கள் ஊரில் இதை விட நல்ல ஆறு இருக்கே, இஸ்ரவேலில் ஓடுற இந்த ஆற்றை விட நல்ல ஆறுகள் இருக்கிறது என்று அவன் திரும்பி போனான். தன் சுய அபிப்பிராயம் தேவனோடு ஒத்து போகவில்லை என்று தெரிந்தால் பல பேர் கர்த்தரை பின்தொடர மாட்டாங்க. அவங்களா ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க, அவங்களா ஒரு அபிப்பிராயம் வச்சுருப்பாங்க, கர்த்தர் அந்த அபிப்பிராயத்துக்குள்ளே செயல்பட வேண்டும் என்று நினைப்பார்கள். இதை நீங்கள் முதல்ல உடைக்கணும். இதை உடைச்சிங்கன்னா தான் கர்த்தரிடத்துலேருந்து அற்புதத்தை பெற முடியும். கர்த்தர் எப்படியும் குணமாக்குவார், எதனாலும் குணமாக்குவார். அவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் சந்திக்க அறிந்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்யுங்க. உங்கள் எல்லையை மாத்திரம் நீங்கள் யோசிங்க. அடுத்தவங்க இப்படி செய்யணும் இப்படி செய்யணுங்கிறத நீங்கள் தீர்மானிக்காதீங்க. கடவுள் இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்பதை நீங்க தீர்மானிக்காதீங்க. அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. சிலர் கோபத்துடனே, சிலர் துக்கத்துடனே, எல்லாரும் வெறுமையுடன் தான் திரும்புகிறார்கள். இப்படி போனா தேவனிடம் போகும்போது சொந்த அபிப்பிராயத்தோட எப்பவுமே போகாதீங்க. சுய அபிப்பிராயம் இருந்தால் தேவனிடத்தில் ஜெபம் பண்ண போயிடாதீங்க. நான் இப்ப கேட்பேன், ஆண்டவரே ஜெபம் பண்ணுவேன், நீங்க அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட பேசுங்க, இவரு பேங்க் மேனேஜர்கிட்ட பேசுங்க, பேங்க் மேனேஜர் நாளைக்கு நான் போன உடனே எனக்கு ஒரு செக் போட்டு கொடுக்கணும், நான் கேட்டிருக்கிற லோனை சாங்ஷன் பண்ணணும், அப்புறம் இப்படி வரணும்னு சொல்லி அபிப்பிராயத்தோடு போகாதீங்க. நீங்கள் பேங்க்குக்கு போகாமலே உங்களுடைய கடனை கர்த்தர் மாற்ற முடியும். ஏதோ ஒரு வழியிலே கர்த்தர் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து விட முடியும்.
நீங்க ஏன் அவருக்கு போய் பேசிட்டு இருக்கிறீங்க? அவர் செய்ய வேண்டிய வேலை என்ன செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும், அதுல நீங்க தலையிடாதீங்க. நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறாரோ அதுல மாத்திரம் கவனமா இருங்க. இந்த எல்லைகளை சரியாக வகித்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய அற்புதங்களை பெறுவதில் உங்களுக்கு எந்த தடையும் இருக்காது. நம்ம செய்யற தப்பெல்லாம் என்னன்னு கேட்டா, அவர் நமக்கு சொன்ன எதையும் செய்ய மாட்டோம், அவர் என்ன செய்யணும்னு நம்ம அவருக்கு ஆலோசனை சொல்லி கொண்டிருப்போம். இதுதான் நாம் செய்கிற தவறு. தேவனுடைய வார்த்தையை தங்களுடைய பெருமைகளோட ஒப்பிடக்கூடாது. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் 5:12 தான் சொன்ன, நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு எங்கள் ஊரில் இருக்கிற 6 பெருசு இல்லையா, அது பெருமை. சிலருக்க பாருங்க, எங்கள் ஊர், உங்கள் ஊர் அப்படின்னு பேசுவாங்க, எங்கள் ஜாதி, எங்கள் இனம், அதெல்லாம் பெருமை, எங்கள் தேசம் பெருமை. பேசியவன் திரும்பி போக பார்த்தான். சிலர் தங்கள் அபிப்பிராயங்கள் மேலென்று நினைப்பார்கள், சிலர் தங்கள் அனுபவங்கள் மேலானது நினைப்பாங்க, சிலர் தங்களுடைய ஞானம் தான் உயர்ந்தது என்பதையும் நினைப்பார்கள். என்றாலும் நாகமான் அவன்கிட்ட ஒரே ஒரு விசேஷ குணம், இந்த கடைசி நேரத்திலையும் கூட இந்த கீழே இருக்கிற ஆட்களுடைய வார்த்தையை அவன் கவனிப்பான். அதான் பெருசு. அங்கே அந்த சின்ன பொண்ணு, இங்கே பாருங்க, நாகமான் மறுபடியும் தன் வேலைக்காரனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். அவன்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதான், எவ்வளோதான் கோவப்படுறாலும் எவ்வளோதான் பெருமை உள்ளவனாக இருந்தாலும் தன்னை விட கீழே இருக்கிறவங்க ஒரு காரியத்தை சொன்னால் யோசிப்பான். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ யார் எனக்கு சொல்றதுக்கு, அப்படி பேச மாட்டான், யோசிப்பான். அதான் அவன்கிட்ட இருந்த அற்புதங்களை பெறுவதற்கு காரணம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 5:13-14 சொல்லுது பாருங்கள், அவன் ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து, கோபத்தில் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறார் இவர், சமீபத்தில் வந்து, தகப்பனே, அந்த தீர்க்க தரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் நீர் அதை செய்வீர் அல்லவா? தீர்க்க தரிசி சட்டையை கழட்டிட்டு இந்த மண் தரையில் அப்படியே இந்த மலை முழுசு உருண்டுட்டு வாடான்னு சொன்னால் செஞ்சிருப்பீல்ல நீ? இந்த மலை பாறையிலேருந்து கீழே குதிச்சு, இந்த கீழே இருக்கல அந்த இடத்து வரை கீழே குதிச்சு போன்னு சொன்னால் பண்ணியிருப்பீல்ல? இந்த மலையை வந்து 8 தடவை சுற்றிவான்னு சொன்னால் செஞ்சிருப்பீல்ல? பெரிய காரியத்தை சொல்லுங்க. ஸ்நானம் பண்ணும் என்றான். ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று ஒரு சின்ன காரியத்தை சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அவசியம் என்றான். பெரிய காரியத்தை சொன்னால் செஞ்சிருப்பாங்க சிலர். அப்படித்தான் நம்ம வந்து பெரிய விலை கொடுத்து வாங்கினா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம், பெரிய காரியத்தை சொல்லி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு அபிப்பிராயம். இது ஒரு அற்ப காரியமாக இருக்குது. பெரிய காரியத்தை சொன்னால் நீங்கள் செஞ்சுருப்பீங்கல்ல, ஒரு போய் குளிச்சுட்டு வாயான்னு சொன்னால் குளிச்சுட்டு வந்தேன் என்றவன் சொன்னான். அந்த நேரத்தில், அவனுடைய கோபமான நேரத்தில் கூட இந்த வார்த்தை அவனுக்கு நியாயமாய்ப்பட்டது. ஆமாம், உண்மைதானே, இவன் வேலைக்காரன் பார்க்க போ, வேலையை பார்த்துட்டு போ, மற்றவங்கள இருந்தால் டென்ஷனாக இருக்க நேரத்தில் சொன்னால் உன் வேலையை பார்த்துருப்போம், எனக்கு தெரியும் இவனை எப்படி வழிக்கு கொண்டு வருதுன்னு தெரியும். அடுத்து அந்த எலிசாவை தூக்கி கொண்டு அங்கே சீரியாவுக்கு போயிடுவான், அங்கே வந்து குணமாக்க சொல்லுவோம், என்னை தொட்டு அப்படிலாம் பேசியிருக்கணும். இவன் பாருங்க, அந்த நேரத்தில் சொன்ன உடனே, இதுதான் அந்த நாகமான் இருந்த ஒரு விசேஷ குணம், கோபம் மாறி சொல்லுகிறவன் யாருன்னு கூட பார்க்காம அதை யோசித்தான். அப்பொழுது அவன் இறங்கி, அதான் முக்கியம், இறங்கிட்டான் கீழே. இது வரைக்கும் மேலே ஏறி உட்கார்ந்துருந்தவன் இறங்கி தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படியே, அதான் முக்கியம், அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை, வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி சுத்தமானான். பார்த்தீங்களா, அற்புதத்தை பெறுவதற்கு எதெல்லாம் தடையா இருக்குது? அவன் தன்னுடைய சுய அபிப்பிராயத்தில் இறங்கி, பெருமையிலிருந்து இறங்கி, கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்த போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் தன்னை கீழ்ப்படுத்தின போது, 1 செகண்ட் தான், 7 தடவை முழுகினான், விசுவாசத்தோட முழுகினான். அதான் முக்கியம். பொதுவாக என்ன செய்வாங்க, 1 தடவை முழுகிட்டு அவருக்கு மறுபடியும் கையை பார்ப்பான், ஏதாவது குறைஞ்சிருக்கா அப்படின்னு. 2வது தடவை முழுகிட்டு மறுபடியும் விரலை பார்ப்பான், குறைஞ்சிருக்கா, காலை பார்ப்பான், குறைஞ்சிருக்கா, குறையல. 7வது தடவை முழுகினான், தொடர்ந்து முழுகினான். இந்த மாதிரி டென்ஷன் பார்ட்டி என்ன செய்வாங்கன்னா, 3 தடவை வருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை, வாங்கடா போகலாம்னு சொல்லியிருப்பான். அவன் அதுவும் செய்யலை, அந்த வார்த்தையின்படியே கீழ்ப்படிந்தான். அப்பொழுது அவன் மாம்சம் மாறி குழந்தையின் மாம்சத்தை போல மாறினான். நாகமான் ஒரு சராசரி மனிதனுக்கு உதாரணமாக இருக்கிறான். ஒரு நேரம் கீழ்ப்படிவதும், அதே நேரம் தன்னுடைய மாம்சத்தை மேற்கொள்ள முடியாமல் கீழ்ப்படிய மறுப்பதும் என்று போராடுகிறான். இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய காரியங்களை வாங்குறதுல 50-50% தான் சான்ஸ் இருக்குது. நீங்கள் முழுவதும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும், நாகமானுடைய பலவீனம், நாகமானுடைய பலம். நீங்கள் பாருங்கள், நாகமானுடைய பலவீனங்களை மனதில் கொண்டு வந்து அதை நீங்கள் எந்த இடத்துலையும் அப்ளை பண்ணிடாதீங்க, கவனமாக இருங்க.
இன்னொன்று நாகமாவுடைய பலம் இருக்கு பாருங்க, அதே மாதிரி நீங்கள் செய்யுங்கள். உங்கள் சுய அபிப்பிராயத்திலிருந்து இறங்கி வாங்க, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவன் இறங்கி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாகமான்ட்டு என்ன இருக்கு பாருங்க, கோபமும் வருது, மேட்டிமையும் இருக்கு, அதே நேரத்தில் ஒரு கீழ்ப்படிதல் இருக்கு. நாகமானிடத்தில் எளியவர்கள் சொல்கிற வார்த்தை கூட சரியா இருந்தா ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இருந்தது. இதெல்லாம் தான் அவனுடைய பலவீனத்தை கூட மீறி அவன் சுகமாவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. அவன் ஒரு சராசரி மனிதன், அவனிடத்தில் ரெண்டுமே இருந்தது. அப்ப எது செய்யக்கூடாது, எது செய்ய வேண்டும் என்பதற்கு நாகமான் ஒரே ஆளே அவ்வளவு காரியங்களுக்கு உதாரணமாக இருக்கிறான். செய்ய வேண்டியதை செய்யுங்கள், செய்யக்கூடாததை அப்புறப்படுத்துங்கள், அற்புதம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதை விட்டுட்டு சும்மா அவர் சொல்றார் இவர் சொல்றாருன்னு வேற ஏதாவது அபிப்பிராயங்களுக்குள்ளே போனா, நீங்கள் எவ்வளவு நாள் காத்திருந்தாலும் கர்த்தரத்திலிருந்து ஒரு கடுகளவு நன்மை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. வாங்க நம்ம இப்போ ஒரு சின்ன ஜபம் பண்ணலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்த ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த கரத்திலே நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு சுகம் தேவைப்படலாம், இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு அற்புதம் தேவைப்படலாம், இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் தேவைப்படலாம். மாற்ற முடியாது என்று கைவிடப்பட்ட காரியங்கள்ல ஒரு அற்புதம் இன்றைக்கு தேவைப்படலாம். நாகமானை நாங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறோம். நாங்களும் ஒரு சராசரி மனிதர் தான், சில சமயத்திலே சோர்ந்து போகிறோம், சில சமயத்தில் இது நடக்குமா என்று அவிசுவாசத்துக்குள்ளே போய்விடுகிறோம், சில சமயத்திலே கோபப்படுகிறோம், சில நேரத்தில் டென்ஷன் ஆகி விடுகிறோம். தேவனுடைய காரியத்தில் ஆண்டவரே நாங்கள் முழுவதுமாக கீழ்ப்படிந்து சுய அபிப்பிராயங்களுக்கு செவி கொடுக்காம கர்த்தர் சொல்லுகிறபடியே செய்வதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தரிடத்தில் நாங்கள் கடந்து வந்து காத்திருந்தா 100% தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த அற்புதம் வேண்டுமோ, எந்த அடையாளம் வேண்டுமோ, எந்த சரீரத்தின் விடுதலை வேண்டுமோ, இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய மனதில் இருந்து நீர் சொல்லுகிறபடியே செய்ய தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே தங்களுடைய சுய காரியங்களிலிருந்தும் பெருமைகளிலிருந்தும் கீழ்பட்டு கர்த்தாவே ஒரு குழந்தையை போன்ற விசுவாசத்தோடு பின்பற்ற தங்களை ஒப்பு கொடுத்தா, இந்த நிமிஷம் கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையில இறங்குவாராக, அவர்களுக்கு வேண்டி அற்புதத்தை கொடுப்பாராக, அவர்கள் ஆண்டவர் அவர் வேண்டிக் கொள்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கும் அதிகமான அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையில நடப்பதாக. இன்றைக்கு ஒரு நாள் மாத்திரமல்ல, அவர்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு சமயங்களிலும் அற்புதங்களாலே நிறைந்திருப்பதாக கர்த்தர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அவர்கள் எதிர்பார்க்கிற அற்புதத்தை கொடுத்தரலும், விடுதலையை கொடுத்தரலும், ஆசீர்வதியும், அவர்களோடு கர்த்தர் இருக்கிறீர் என்பதை மெய்ப்பித்து காண்பித்தரலும். நீரோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் அன்றைக்கு நாகமானை குணமாக்க முடியுமானால், இன்றைக்கு இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்த ஒவ்வொருவரையும் மாலை குணமாக்க முடியும். கர்த்தருடைய கரத்தை நீட்டு தொடும், அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோட பேசி இருப்பார். கர்த்தர் அதிசயமானவர். அவரை வைத்துக் கொண்டே நம்ம இவ்வளவு துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஆகவே தேவனிடத்துல நாகமானை மனதில் வைத்து கொண்டு செய்யக்கூடாததை செய்யாதீங்க, செய்ய வேண்டியதை கண்டிப்பா 100% செய்யுங்க, அற்புதம் நிச்சயம். அடுத்த நிகழ்ச்சியில புதிய ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமென். சகோதரர் வின்சென்ட் செல்லுக்குமார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செல்லுக்குமார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும், மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இயேசுவின் துணி ஊழியத்தின் மூலமாக உங்களுக்காகவே சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்கள் எழுதிய ஆவிக்குரிய புத்தகங்கள் வெளிவந்துள்ளது. முடியாததை முடிய பண்ணும் கர்த்தர் மற்றும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த புத்தகங்களை www.vincentselvakumarbooks.com என்ற இணையதளத்தின் வழியாகவும் அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் வழியாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9731722979 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.